ஹலெலூயா, பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் காலை வேளைக்காக நம் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்க ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையில் நம்ம எல்லாரும் விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்ல விடுதலையோடு வாய்களை திறந்து தேவ சமூகத்தை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஹி டுவெல்ஸ் இன் த மிட்ஸ் ஆஃப் த பிரைசஸ். அந்த துதிகள் தான் அவர் வாசம் பண்ணக்கூடிய, அவர் வந்து தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணக்கூடிய ஒரு மகிமையான சூழலை அவருக்கு உண்டாக்குகிறது என்று கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். விடுதலையோடு கூட நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா ராஜாதி ராஜாவே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாங்கினவரே, தப்புவித்தவரே, ஏந்தினவரே, ஆண்டவரே, இந்த புதிய நாளையும் காணும்படியாக கிருபை செய்தீரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறையா. நீ நடத்தி வந்த வழிகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கணின் வணி போல காத்தீரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பாதுகாத்த கண்மலையே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோய்யா. உம்முடைய பரிசுத்தத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மனதுருக்கத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை இறக்கங்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆறுதலுக்காக, தேர்தலுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரம் பிடித்து நடத்துகிறீரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு முன் செல்லுகிற தேவனே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோய்யா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோய்யா. ஹல்லேலூயா. மகரபா நல்ல ஆண்டவரே, எங்கள் நல்ல தேவனே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோய்யா. அன்பின் இயேசுவே, தண்ணீரை கடக்கும் போது எங்களோடு கூட இருக்கிறவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அக்னியின் ஊட நடந்தால் அது எங்களை பற்றாதபடி காக்கிறவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோய்யா. தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமப்பது போல ஆண்டவரே, எங்களை சுமந்து கொண்டு வந்தவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா வல்லவரே, நல்லவரே, எங்கள் அடைக்கலமே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறையா. உன்னதமானவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறையா. சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா இன்னும் 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 கூட உண்மை துதிக்க, உண்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய கிருபை இரக்கங்களை எங்களில் அதிகமாக நீர் பெருக பண்ணாண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக என்னுடைய அருமை சகோதரர் பவுலோஸ் இப்போது தொடக்க ஜபம் செய்வார்கள். நம்ம எல்லாரும் ஜபத்திலே இணையும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நடத்தக்கூடிய
மகிமானை போடுங்கப்பா, இந்த வழியில் ரச்சா சுத்திரப்பா, இப்போ தேவ செய்தியை கொடுக்குறதான ரச்சா வாஸ்ரம் கரங்க போட்டுக்கிறோங்கப்பா, சுத்திரமாப்பா சுத்திரமாப்பா, ஆசீர்வதிங்க ஆசீர்வதங்கப்பா, ஆசீர்வாதம் ஆசீர்வதிங்கப்பா, கிருபைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் ரச்சா எங்களிலே வரும்பொழுது ரச்சா சுத்திரமாப்பா, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ரச்சா ஏற்றுக்கொள்ளும் நான் கிருபை எங்களுக்கு கட்டிடுங்கப்பா, சுத்திரம் சுத்திரம் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க அப்பா, ரத்த கொட்டுகளை மூடி மறைத்து பாதுகாத்துக்கோப்பா, சபை மக்களை ஆசீர்வதிங்கப்பா, ஒரு நன்மை அவர்களுக்கு குறைவுபடாது பாதக பாஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாப்பா, நன்மை நான் நிரப்புங்கப்பா, ஆசீர்வதி 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 அப்பா, இந்த ஜெயவேலை கரங்களை ஒப்புடுகிறோம், ஆசீர்வதி ஆசீர்வம் ஆசீர்வாதம் நிரப்புங்கப்பா, இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்முடைய பாஸ்டர்மா நம்மை கீத ஆராதனையிலே நடத்துவார்கள். கீத ஆராதனை வேளையிலே நீங்களும் இணைந்து பாடி மகிழுங்கள், உண்மையாகவே தெய்வீக விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும். தொடர்ந்து கீதாராதனை. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலேயும் கர்த்தருடைய ஓய்வு நாளில தெய்வ சமூகத்தில் ஒன்று கூடி நாம் கர்த்தரை பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய நன்மைகளை நினைத்து ஒவ்வொன்றாய் கர்த்தரை இந்த வேளையிலே நாம் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி அவருக்குள்ளாக மகிழும்படியாய் கர்த்தர் அருமையான தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, இந்த வேளையிலேயும் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு பாடலை பாடும்போதும் நம்முடைய இருதய நன்றினால் நிரம்புவதாக. நம்ம நன்றியை தேவனுக்கு நேராக ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து அவருக்குள்ளாய் நாம் இன்னும் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீ. ஹல்லேலூயா. நம் அன்பின் ஆண்டவரை அந்த வழியை போற்றி துதித்து மகிமைப்படுத்துவோம். எல்லா காலங்களிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலேயும் நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வழி இந்த பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான். ஹல்லேலூயா. கர்த்தரை முன்பாக நிறுத்தி நோக்கி அவருக்கே மகிமை செலுத்த கடவும். ஹல்லேலூயா. வைத்தவரே,
Amen. Glory, glory, glory. Hallelujah.
யாத்திரை மிக தொழிலோ தெய்வ கிருபைகள் தீரவோ பகல் வீகஷ்டம்பம் ராவில கிருஷ்ணம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும் ஆமென் ஆமென் பகல் வீகஷ்டம்பம் ராவில கிருஷ்ணம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும் எந்த காலத்திலோ இந்த அதே அதன் கண்ணை தட்டி பாடுவோமா எல்லா காலங்களிலும் ஹல்லேலூயா வியாதியின் காலங்களிலேயும் ஆபத்து காலத்திலேயும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்த வாழ்க்கையிலேயும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே எந்த கொடிய நாட்டானாலும் சரி ஹல்லேலூயா என் இயேசு உக்களாக என்னை கிளைப்பார்தல் உண்டு அவரையே நான் சார்ந்து கொள்ளுவேன் ஹல்லேலூயா ஆமேன் அவரையே சார்ந்து கொள்வேன் அவரியல் வியாகுலம் வந்தார் அவரே நான் அண்டிக் கொண்டார் அவரியல் வியாகுலம் வந்தார் அவரே நான் அண்டிக் கொண்டார் அலை வீக மோதிரும் வந்தார் அலை வீக மோதிரும் வந்தார் ஆருதன் அழிப்பதன் சொன்னார் சிலுவையின் நிழலில் அனுதின மடியாய் சாய்ந்திழைப்பா கிருபை போது ஆண்டவர் ஜபங்களை கேட்டு எனக்கு ஒத்தாசை செய்தீரப்பா ஆமேன் எத்தனை ஜபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறீரப்பா ஹல்லேலூயா ஆமேன் ஹல்லேலூயா இயேசு எனக்கு ஒத்தாசை எனக்கு ஒத்தாசை ஹல்லேலூயா ஆமென் 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 இரவோ இப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை
Through
the darkest night, His light will shine. God is good, amen. God is good all the time. God is good. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good, amen. All the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. If you're walking through the valley, there are shadows all around. Do not fear, He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you, nor forsake you. And His word is true. God is good all the time. He put the song of praise in the heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. We were sinners, so unworthy. Still for us He chose to die. He filled us with His Spirit. Now can stand and testify. And His love is everlasting, and His mercies we will never end. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good, amen, all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. God is good. God is good all the time. The lover. The lover. He put you in the vida interior. Tanda puri interior. The lover. Hallelujah. He put you in the world interior. அருகே பண்ணுங்க, இருண்ட வாழ்வில் ஓடி குதிக்கும். ஆமென். நல்லவர் எப்போதோ நல்லவர் கர்த்தரே எப்போதும்.
இருண்ட வாழ்வினை அவர் ஒளி உதிக்கும் நல்லவர் ஹாலலூயா ஏசப்பா எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார் ஏசு எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார் ஹாலலூயா 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 நம்மிட்டு விலகிறது உண்மையிலே கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் ஹாலலூயா வாக்குத்தங்களை உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறவர் ஹாலலூயா அந்த வழியிலேயும் அவருடைய உண்மையை நினைத்து அவருடைய கிருபையுடைய இரக்கங்கள் அவர் தயவை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹாலலூயா நீ நல்லவர் ஆண்டவரே நீ நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே ஹாலலூயா ஹாலலூயா இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் ஹாலலூயா 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 நன்றி 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 பாதைகாட்டி நடத்துகிற தேவன் எனக்கு இருக்கிறாரே ஹாலலூயா அவர் நல்லவர் ஹாலலூயா அவர் ஒருபோதனை தனியாக விடுகிறது இல்லை ஹாலலூயா அவர் ஒருபோதனை தனியாக விடுகிறது இல்லை ஹாலலூயா அவர் நோடு கூட நடக்கிறார் எனக்கு பாதைகாட்டி நடத்துகிறார் என் இருளை வெளிச்சமாக்கி நடத்துகிறார் ஹாலலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஹாலலூயா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஹாலலூயா நான் பயப்பட மாட்டேன் என்று அறிக்கை பண்ணுங்க ஹாலலூயா நான் பயப்பட மாட்டேன் ஹாலலூயா நான் பயப்பட மாட்டேன் மாட்டேன் என ஐஸ் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்கு உன்பாக பாதை காட்டுகிறார் அவர் மிகஸ்தவம் கிறிஸ்தவமாய் எனக்கு உன்பாக கடந்து போகிறார் அவர் என்னை பாதுகாக்கிறார் அவருடைய நெடலுக்குள்ளாக அவர் என்னை வைத்திருக்கிறார் ஹாலலூயா அவருடைய ஹாலலூயா ஐஸ்வரியத்தின்படியே என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குகிறார் ஹாலலூயா அரைக்கப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா துதிப்போம் 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 அந்த நல்ல தேவனை துதிப்போம் ஹாலலூயா எத்தனை நன்மைகளை தந்தார் எத்தனை காரியங்கள் அதிசயத்தை செய்தார் இந்த காலவேளையில் அவர்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் ஹாலலூயா நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து இருதயத்தை நன்றியினால நிரப்புவோம் இதோ ஒரு சிறிய பயம் ஒரு சின்ன காரியத்தில் ஒரு சந்தேகம் வந்து கர்த்தரை துதிக்கிறதை விட்டு நம்ம நிறுத்தக்கூடாது ஹாலலூயா அந்த விசுவாசினுடைய அந்த தந்திரத்தை மேற்கொண்டவர்களாக கர்த்தரை துதிங்க துதிக்க 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 வழி பிறக்கும் கர்த்தர் வழிகளை திறந்து கொடுப்பார் ஹாலலூயா பாதைகளை திறந்து கொடுப்பார் அதிசயங்களை செய்வார் நன்றி ஆண்டவரே நன்றி ஹாலலூயா கர்த்தரை நாம் ஆராதித்து இந்த வேளையிலே அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்க என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே நீரே என் கண்மலை உமக்குள்ளாக நான் ஆண்டவரே மறைந்து இருக்கிறாயா உமக்குள்ளாக நான் ஒளிந்து இருக்கிறாயா இந்த உலகத்தினுடைய கொடிய காரியங்களுக்கு மனுஷருடைய பயங்கரமான கர்த்தாவே அப்பா அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய கர்த்தாவே ஒரு நம்மை விரோதிக்கிற எத்தனையோ ஆவிகள் நம்மை சுற்றிலுமாக காணப்பட்டாலும் பெருமையின் ஆவிகள் பொறாமையின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் ஹாலலூயா இருந்தாலும் நம்மை சுற்றி இருந்தாலும் கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் ஹாலலூயா எத்தனையோ கொள்ளை நோய்கள் நம்மை சுற்றி பரவி கொண்டிருந்தாலும் அந்த கண்மலைக்குள்ளாக நமக்கு அடைக்கலம் இருக்கிறது அந்த கண்மலைக்குள்ளாக அவர் நம்மை மறைத்து வைத்து பாதுகாக்கிறாரே ஹாலலூயா அதை நினைத்து நாம் கர்த்தருக்கு ஆராதனை செல்வோம் செலுத்துவோமா உங்களுடைய சிறைகளின் வழியில் என்னை மகிழச் செய்கிறீர் ஆண்டவரே மறைத்து வைத்து மகிழச் செய்கிறீர் ஆண்டவரே ஹாலலூயா ஹாலலூயா உண்மை மாத்திரம் நாம் புகழ்ந்து போற்றி பாடும் உயிருள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தர் உயிருள்ள நாட்கள்லாம் நாம் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் யாவையும் எண்ணி எண்ணி துதிப்பேன் ஹாலலூயா இந்த போல இருதயத்தை நன்மையினால அந்த நன்றியினால நிரப்போ நன்றியினால நிரப்போ ஹாலலூயா ப்ரைஸ் தி லார்ட் கண்மலையானவரே ஆண்டவரே அப்படியா கூப்பிடுவோமா கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீர் இம்மட்டும் காத்து இம்மட்டும் காத்து பரிசுத்த வாழ்க்கையில காத்து உலக வாழ்க்கையில தேவையெல்லாம் கொடுத்து காத்தீர் ஆண்டவர் ஹாலலூயா நன்றி ஆண்டவரே என்னை தூக்கி கண்மலையில் மேல் நிறுத்தி இருக்கிறேன் என் கால்கள் நழுவாத வழுவாதபடி காத்திரம் இயேசு உயர்ந்த அடைக்கலத்தினை வைத்திருக்கிறவரே ஹாலலூயா ப்ரைஸ் பாடுவோமா இந்த கண்மலையானவரே ஹாலலூயா கர்த்தரை ஆராதித்து பாடுவோம் நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து பாடுவோம் ஆராதனை சொல்லுகிறவரே ஜீவ பக்தியாய் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பதுதான் ஹாலலூயா ஒருமுறையாய் கூட அர்ப்பணிக்கிறாண்டவர் உண்மை மகிமைப்படுத்துகிறாண்டவர் உயர்த்துகிறேன் என் வாழ்க்கையில உண்மை உயர்த்துகிறேன் என்னுடைய குடும்பத்தில் நான் உயர்த்துகிறேன் சபையின் மத்தியிலே உண்மை உயர்த்துகிறேன் ஹாலலூயா வல்லமை
மாட்சிமை நிறைந்தவரையா Oh!
கர்த்தருக்குள்ளாய் மகிழ்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை வாழ்த்துவோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே இந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா மகிமையின மத்தியில இறங்கி வருவதாக மூடுவதாக ஹாலலூயா. நீங்கள் இருக்கிற இடங்களிலே கத்துடைய மகிமையை மூடுவதாக அந்த நிழல் அவை மூடுவதாக ஹாலலூயா. ஆரோக்கியம் உண்டாவதாக இயேசுவை நாமத்தில் ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. அவே புக்க பாஷாலு ஹதீனா பாசினா கதாவே மயத்து போது ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கும் போதையா ஊரி கபல மகுஷாலூர் அதிகாரமாசாலூரியா. ஆசாரிகள் ஆண்டவரை ஊழிய செய்யக்கூடாதபடி கத மகிமை வந்தது தினானிக்கமாஷாலூரியா. ஹல்லேலூயா. அந்த குணத்தை நிரப்பினதே ஐயா, தேவாலயத்தை நிரப்பினதே ஆண்டவரே. ஊரி நீ அக்கர பல மகுஷாலூரியா. தேவாலயமா எங்களை கத்தா இவனுடைய மகிமினால் நிரப்புங்கப்பா. தேவாலயமா எங்களை இவட மகிமினால் நிரப்புங்கப்பா. ஊரி நிக்கமா பாபா லஷ்ஷஹு நிக்கராதீனமா சஹானௌரியா. ஹல்லேலூயா. ஊரி நியா சஹானி ஊக்கபாலாதோஷாலூரதீனமா ஊரியா. ஜீசஸ் 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, பெரியவர் ஐயா, நீர் பரிசுத்தர் கத்தாவே. உமை மகையப்படுத்த வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்ல அப்பா வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே. எங்கள் இறுதிய நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட சீரை பெற்று நாங்கள் பாக்கியவான்கள் ஐயா. இந்த உலகத்திலேயே எங்களை கத்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வைத்திருக்கிறேன். ஜீவனுடைய நம்பிக்கை எங்களை கொடுத்திருக்கிறீரப்பா. எங்கள் தேவனை கத்தாவே முகமுகமாய் சந்திக்கும் நாள் ஆண்டவரே எங்களுக்கு உன்பாக இருக்கிறபடியினால உரணி கபாஷால் உரதீனா சிஹீனா உரையா. உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கத்த நல்லவர். நம்ம கத்தர் கொடுத்த கீத ஆராதனைக்காக நம்ம எல்லோரும் கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ரைஸ் அல்லார் ப்ரைஸ் அல்லார் ப்ரைஸ் அல்லார் ப்ரைஸ் அல்லார் ப்ரைஸ் அல்லார் ப்ரைஸ் அல்லார். இந்த வேளையிலேயும் ஒரு அருமையான சாட்சி பிரதர் டேனி தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். பிரதர் டேனி. கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் கண்டிகளிலிருந்து டேனியல் பேசுகிறேன். இந்த வேளையிலும் கூட கத்தர் அடியனை ஒரு சிறுசாட்சியாக நிறுத்தின இறக்கத்திற்காக கத்தரை நன்றி உள்ளதோடும் துதிக்கிறேன். கடந்த நாட்களில் என்னுடைய மனைவிக்கு ஒரு 3 நாள் மிக அதிகமான ஜுரம் அதிகமாக இருந்தது. எங்களால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாங்களும் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போய் மெடிசன்லாம் எழுதி கொடுத்தாங்க. இருந்தாலும் மாத்திரை போட்டால் ஜுரம் இல்லாமல் இருந்தது. திரும்ப 5 மணி நேரத்துக்கு ஒற்றப்போ திரும்ப ஹெவி ஃபீவர் வந்தது. இந்த கொரோனா காலத்தில் இதெல்லாம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயம், எங்கே போகிறதுக்கும் பயமாக இருந்தது.
ஆனாலும் கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு 3 நாட்களுக்குள்ளாக அந்த ஃபீவரை மகளிலிருந்து எடுத்து போட்டு மகளுக்கு பெரிய விடுதலை கொடுத்தார். இருந்தாலும் அந்த பலவீனம் அந்த 3 நாட்களுக்குள்ளாக என்னுடைய மனைவியின் வெயிட்டு மிகவும் கம்மியாகி 5 கிலோ 3 நாளில் குறைஞ்சிருச்சு. ஆனாலும் என் தேவன் கடந்த நாட்களில் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர உதவி செய்தார். அதேபோல் இன்னொரு சாட்சி, நானும் என் மனைவியும் என்னுடைய மகள் வீட்டிற்கு பைக்கில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு நடு ரோட்டில் இந்த பக்கம் இருக்கிற ஒரு பெரிய கோழி பறந்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு கண்ணுக்கு பக்கத்தில் செமையாக டமால்னு வந்து அடிச்சிருச்சு. டக்குன்னு ஓரமாக நிறுத்திட்டு நான் மட்டும் ஹெல்மெட் போட்டிருந்தோம், அதனால் என்னுடைய கண் தப்பிச்சது. இல்லாட்டினா ஒரு பக்கம் கண்ணே இல்லாமல் போகிற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அடிச்சிச்சு. நாங்களும் ஜோம் பண்ணிவிட்டு திரும்ப மக வீட்டுக்கு போயிட்டு திரும்ப நைட்டு ஒரு 7:30 இருக்கோம். நாங்கள் கிளம்பி வரும்போது ஒரு 2 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம், திடீர்னு பெரிய வவ்வால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்ணுக்கு நேராக டமால்னு வந்து அடித்தது. அப்படியே நிலை குளிஞ்சு போயிட்டோம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே. அப்படியே கண்ட்ரோலே பண்ண முடில. சப்போஸ் நான் ஹெல்மெட் போடாமல் இருந்ததுன்னா என்னுடைய 2 கண்ணுக்கும் பெருத்த சேதம் வந்திருக்கும். சப்போஸ் என்னை அடிக்காமல் பின்னாடி என்னுடைய மனைவி முகத்தில் அடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப அடிபட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கோம். இருந்தாலும் கர்த்தர் போக்கில் வரத்திலும் தேவ தூதர்களை அனுப்பி அருமையாக எங்களை காத்து கொண்ட இரக்கத்திற்காக கர்த்தரை நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த திங்கக்கிழமை என்னுடைய அருமையான சிறிய மகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் கட்டளையிட்டு அதற்குண்டான அந்த நிச்சயதார்த்த விழாவையும் வெகு சிறப்பாய் தேவன் தூதர்களை அனுப்பி நடத்தி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதன் மூலமாக அடியணியும் ஒரு சிறு சாட்சியாய் உங்கள் மத்தியில் நிறுத்தின இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் அவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு செய்த நன்மைக்காக நாம் எல்லாரோடு கூட இணைந்து கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போமா. ப்ரைஸ் அல்லா, ப்ரைஸ் அல்லா, ப்ரைஸ் அல்லா, ப்ரைஸ் அல்லா, ப்ரைஸ் அல்லா. அருமையான மகளிசிக்காக அவருடைய எதிர்காலத்துக்காக சபையாக தொடர்ந்து செபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். மிக மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு, இன்றைக்கு மாலையில் 6:30 சத்தியத்தை தேடி அப்படின்னு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நமக்கு இருக்கிறது. அது ஜூம் செயலி வழியாக சத்தியத்தை தேடி அப்படின்னு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. கேள்வி பதில் நேரம். அநேகர் தங்களுடைய கேள்விகளை அனுப்பியிருக்கிறார்கள். பிரியமானவர்களை, நீங்கள் எல்லாரும் அந்த கேள்வி பதில் நேரத்தில் பங்கு பெறுங்கள். தொடர்ந்து கர்த்தர் சித்தமானால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6:30 சத்தியத்தை தேடி என்ற சிறப்பு கேள்வி பதில் நேரம் நிகழ்ச்சி தொடரும். கர்த்தர் நல்லவர். உங்களுடைய கேள்விகளை நம்முடைய அலுவலக எண்ணுக்கு இல்லாவிட்டால் அலுவலக மின்னஞ்சலுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூம் ஆப்பில் இன்றைக்கு மாலையில் நம்ம எல்லோரும் இணைவோம். கம்யூனிட்டி வர்ஷிப் சர்வீசஸ் இந்த மாதத்திலேயும் 2, 3, 4, 9, 10, 11 ஆகிய 6 நாட்களில் நமக்கு கம்யூனிட்டி வர்ஷிப் சர்வீஸ் இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம ஆஃபீஸ்லேருந்து இல்லாவிட்டால் அதற்காக நாங்கள் கேட்டுக்கொண்ட ஒருங்கிணைப்பாளர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். இல்லைனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் டேட் என்னைக்கு அப்படின்னு எங்கிட்ட கேட்டுக்கோங்க. பிரியமானவர்களே, மாலை 6:30 ஷார்ப்பாக 8 மணிக்கு அது முடிந்துவிடும். கண்டிப்பாக விசுவாசிகள் வருவதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 65 வயதுக்குட்பட்டவர்கள், 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக அந்த CWS கம்யூனிட்டி வர்ஷிப் சர்வீஸில் கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். அதில் நல்ல துதி ஆராதனை வேலை உண்டு. தொடர்ந்து சாட்சியின் பகுதி உண்டு. விசுவாசியுடைய ஜபத்துக்காக நம்ம எல்லோரும் கூடி ஜபிக்கிற ஜப வேலைகள் உண்டு. உங்களுடைய சாட்சிகள், உங்களுடைய ஜப விண்ணப்பங்கள்
your testimonies and your prayer requests. நீங்கள் எழுதி கொண்டு வரல, இல்லாவிட்டாலும் நம்முடைய உதவி மையத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்களுடைய சாட்சிகள், உங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி மிக பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த கம்யூனிட்டி வர்ஷிப் சர்வீஸில் திருவிருந்து பரிமாறுவதற்கு ஜபத்தோடு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வேதாகம உபதேசம், காலகாலமாக நாம் பின்பற்றி வருகிற வழிமுறைகள், தற்போதைய சூழ்நிலையிலே அரசு காட்டுகிற வழிகாட்டு நெறிமுறைகள், நம்முடைய ஆரோக்கியம், எல்லாவற்றையும் கருத்திலே கொண்டு ஜபத்தோடு கூட கர்த்தருடைய நடத்துதலுக்காக காத்திருக்கிறோம். நீங்களும் ஜபத்தோடு கூட வரும்படியாக அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். நாளையிலிருந்து திங்கள் செவ்வாய் புதன், அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன், ஆறு குழுக்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மேலும் நம்முடைய சபையிலே வார கூடுகைகள் இருக்கின்றன. வியாழக்கிழமை சகோதரர்களுக்காக, தொழில் முனைவோருக்காக ஜபம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சகோதரிகளுக்கான ஜபம் இருக்கிறது. சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டுமாக 24 மணி நேர ஜப சங்கிலி இருக்கிறது. சனிக்கிழமை மாலையில், சனிக்கிழமை மாலையில், ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சிறு பிள்ளைகளுக்காக சிகேசி காமேல் கிட்ஸ் கார்னர் ஜூம் ஆப் மூலமாக நடக்குது. பிரியமானவர்களே, நம்ம சப விசுவாசிகளுக்கு வாரம் முழுவதும் நல்ல கூடுகைகள், ஜப வேளைகள், ஆராதனைகள் இருக்கின்றன. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். வியாழக்கிழமை பிரதர்ஸ் ப்ரேயர் ஃபெல்லோஷிப், அப்புறம் நம்முடைய தொழில் முனைவோருடைய கூடுகை, வெள்ளிக்கிழமை சகோதரிகளுடைய ஜபம், சனிக்கிழமை காலை 8 மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி மட்டுமாக ஜபசங்கிலி, சனி மாலை ஞாயிறு மாலை பிரியமானவர்களை சிறு பிள்ளைகளுக்கான சிகேசி ப்ரோக்ராம். இது மாத்திரமல்ல, நம்முடைய குவாலிட்டி ஷேர்ஸ், அது நம்முடைய ஒரு புலனக்குழு வாட்ஸ்அப் குரூப், அதில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அந்த குவாலிட்டி ஷேர் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். குவாலிட்டி ஷேர் மற்ற குழுக்களை போல் என்ன வேண்டுமானாலும் போஸ்ட் பண்ணலாம் என்ற குழுக்கள் அல்ல. நம்முடைய சபையில் விசுவாசிகளுக்கு பிரயோஜனமான பயனுள்ள தகவல்களை பரிமாறுவதற்கான ஒரு குவாலிட்டியான ஷேர்ஸ் அது. சிகேசியில் பிள்ளைகளுக்காகவும் ஒரு புலனக்குழு இருக்குது, அதுலேயும் நீங்கள் இணைந்திருக்கீங்களா என்று செக் பண்ணி கொள்ளுங்கள். ஒருவேளை இணைய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவாங்க, அந்த லிங்க் வழியாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனையில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட், உங்களுடைய ஜப வேண்டுகோள், இல்லாவிட்டால் உங்களுடைய சாட்சிகள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அவைங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கூடியதும் வியாழக்கிழமைக்குள்ளாக அவைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். வியாழக்கிழமைக்குள்ளாக உங்களுடைய சாட்சிகள், ஜப விண்ணப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கும்படியாக அனுப்பி வையுங்கள். அப்பொழுது இணையவழி ஆராதனையில் அவைகளை நாங்கள் இணைத்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, பர்த் அனிவர்சரி, வெட்டிங் அனிவர்சரிஸ், பிறந்த நாள், மணநாள், அதெல்லாம் சபையாக ஜபிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று சொன்னால் தயவுசெய்து புதன்கிழமைக்குள்ளாக அந்த தகவலை நீங்கள் சபை அலுவலகத்துக்கோ, இல்லாவிட்டால் நம்முடைய அறிவிப்பு மையம் பிரதர் ஜேம்ஸுக்கோ நீங்கள் அனுப்பி கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிறந்தநாள், மணநாள், அதற்காக சபையாக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் புதன்கிழமைக்குள்ளாக எங்களுக்கு கிடைக்கும்படியாக அனுப்பி வையுங்கள். சாட்சிகள், ஜப விண்ணப்பங்கள் வியாழக்கிழமை எங்களுக்கு கிடைக்கும்படியாக அனுப்பி வையுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த வாரத்தில் கூட நம்முடைய சகோதரர் மோசஸ் அவர்களுக்காக நாம் சபையாக ஜெபித்தோம். குவாலிட்டி ஷேர்ஸ்லையும் அதை நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன், அநேகர் ஜெபித்தீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசஸ் அவர்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ வீட்டில் இருக்கிறாங்க. நல்ல சுகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரேஸ் தி லார்ட். மோசஸுக்கு கர்த்தர் நல்ல பூரண ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக
குடும்பமாக அவர்கள் சாட்சியாய் விளங்கும்படியாக தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நவம்பர் மாதம் முதலாம் நாள். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல மாதத்தை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நம் எல்லாருமாக வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொரு மாத பிறப்பையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். இந்த மாதமும் கர்த்தருக்குள்ளாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கூடுமானால் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று குடும்பமாக சேர்ந்து இந்த மாதத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுமா. நல்லா உண்மையோடு கூட ஜெபிங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஜப குறிப்புகளை நான் சொல்லும்போது, நான் ஜெபிக்கும்போது நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். விக்கிரம் கடந்து போக மட்டுமாய் அவர் தம்முடைய சட்டுகளின் மறைவிலே நம்மை வைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறார். இந்த மாதத்துலேயும் கர்த்தர் நமக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும். எல்லோரும் வாய் திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு அவயவத்தையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சுகம், நல்ல பலம், நல்ல ஆரோக்கியம் கர்த்தர் தரணும். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கர்த்தர் கொடுக்கணும். ஜெபிங்க. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய ஒவ்வொரு சிஸ்டமும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும். கர்த்தருக்கென்று உழைக்க, பிழைக்க, ஜீவிக்க எப்படிப்பட்ட சுகம், பலன், ஆரோக்கியம் வேண்டுமோ அந்த சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஜீவிக்க அவருடைய பலன் நம்மள பூரணமாய் விளங்கணும். ஜெபிங்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூர மான மாற வாசர எல்லா பலவீனங்களுக்கும் வெள்ளைக்கு காத்திரலாம் ஆண்டவரே. ஓர மான மாற வா சங்கரவா தீன மகளவா ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய், தனித்தனியாய், பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய ஆரோக்கியம் பரிபூர்ணமாய் கட்டளையிட ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தர் கொடுக்குற நல்ல ஆரோக்கியத்துக்காக, நல்ல பலனுக்காக, சுகத்துக்காக நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ப்ரைஸ் தி லார்ட், 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 ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. பலத்தினால் இடை கட்டுங்கய்யா. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலனை கட்டளையிடுகிறார் என்று இருக்கிறதையா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத வாயை திறந்து ஜெபிங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஜெப ஜீவியம், உங்களுடைய வேத வாசிப்பு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசணும். கடந்த மாதங்களில் இருந்ததை விட, கடந்த நாட்களில் இருந்ததை விட வேத வாசிப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஜப ஜீவியத்தை தாரு, நல்ல ஜப ஜீவியத்தை தாரு. கர்த்தரோடு கூட, கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு ஜப ஜீவியத்தை தாரும். அன்பு நேசுவே, தனி ஜபம், குடும்ப ஜபம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவியில் ஜபிக்க கிருபை தாரு ஆண்டவரே. அன்பு நேசுவே, நல்ல உபவாச நாட்களை கூட கூட்டி தாருங்க ஐயா. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆண்டவர் அழிந்து போகிற ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் மீட்டெடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே ஆசீர்வதித்து ஒரு சிலருக்காக எங்களை ஆசீர்வாதமாக்கும். ஆமேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரு அடி ஆண்டவரே. நாங்கள் உண்மை கிட்டி சேர்ந்தோம் என்று இருக்கட்டும் ஐயா. இன்னுமே அறிய ஆண்டவரே இந்த மாதத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தாரும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி மிக பயங்கரமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். ஏறத்தாழ ஒரு ஆண்டு நஷ்டப்பட்டு போனது போல் இருக்கிறது. நம்ம எல்லாரும் பாரத்தோடு கூட வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக ஒருவேளை
வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கிற பிள்ளைகள் அவர்களும் சமதளத்திலே படிக்க கத்த சீக்கிரத்திலே நல்ல வழிகளை திறந்து கொடுக்க வேண்டும். இந்த எல்லா பேண்டமிக்கும் பிள்ளைகளை கத்திர விலைக்கு காக்க வேண்டும். எல்லா தீய ஆலோசனைகளும் அழிக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படணுமே. ஹல்லேலூயா. ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். மொபைல்லேயே உட்காந்துருக்கனால பிள்ளைகளுடைய மனநிலை பாதிக்கக்கூடாது, சரீரம் பாதிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிங்க. 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 ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸோடு பழக முடியல, கிளாஸுக்கு போக முடியல, டீச்சரை நேரில் பார்க்க முடியல, பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து விளையாட முடியல, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை. ஹல்லேலூயா. பிள்ளைகள் எவ்வளவோ பாதிக்கப்படுகிறார்கள், மனநிலை பாதிக்கப்படுகிறது, ஆசிரியர் மாணவர் உறவு சீர்கட்டு போகிறது. ஹல்லேலூயா. 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 ப்ரைஸ் தி லார்ட். 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 அன்பின் இயேசுவே, என் பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யும். பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யும். பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்ய. பல வகைகளில் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இறக்கம் செய்யும். இறக்கம் செய்யும். ஒரு சந்ததியே கட்டுப்போகிறதா இருக்கிற அப்பா, இறங்கும் இறங்கும் இறங்கும். பிள்ளைகளுக்காக நீர் இறக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. அதற்காக நான் ஜெபத்தோடு கூட கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய பிள்ளைகள் அவராலே காக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்வோம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலேயும் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறவர்கள், தொழில் முடங்கி போயிருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டிக் கொள்வோம். அதற்காக ஜெபிங்க. அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஜப வேளையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய வலது கை இருக்கிற நெஞ்சில் வைத்து கொண்டு இந்த ஜபத்தில் ஐக்கியப்பட்டு ஆண்டவரே இந்த கர்த்தரை பார்த்து கேளுங்க. தொழில் இழந்தவர்கள், வேலை வாய்ப்பை இழந்தவர்கள், சம்பளத்தில் குறைவுபட்டவர்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் கிருபை செய்வ. அவர்களுக்காக நம்ம எல்லோரும் வேண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா. அன்பின் இயேசுவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் தொழில் முனைவோர் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம். வியாபாரிகளை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம். சிறு தொழில் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் வேலை இழந்திருக்கிறதை நாங்கள் பார்க்குறோமே. ஆண்டவரே அன்பின் இயேசுவே, சம்பளம் வருமானம் குறைபட்டிருக்கிறதை பார்க்குறோமே. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே விளிம்பு நிலையில் இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோமே. இறக்கம் செய்யும். இறக்கம் செய்யும். இறக்கம் செய்ய ஆண்டவரே இறக்கம் செய்யுங்க ஐயா. ஆண்டவரே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமே. ஆண்டவரே எங்களை நம்ப பண்ணின வார்த்தையை எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக நினைத்தரலும் ஆண்டவரே, நினைத்தரலும் ஆண்டவரே, நினைத்தரலும் ஆண்டவரே. எப்படி ஆகிலும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும் ஐயா. நன்மை குறைபடக்கூடாது. அடிப்படை தேவைகள் ஒரு குடும்பத்திலே ஆகிலும் குறைபடக்கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணும் கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நடப்பிக்கிறபடி எல்லாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ரைஸ் தி லார்ட். 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 கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்களில் அரசாங்கம் சில தளர்வுகளை அறிவித்திருக்கின்றது. பிரியமானவர்களே, அநேகர் வேலைக்கு போகிறார்கள், பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறார்கள், பகல் முழுவதும் அலுவலகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் மக்கள் தொடர்பு பணியில், பேங்க் போன்ற வேலை செய்கிறவர், மருத்துவத்துறையில், துப்புரவு துறையில் இருக்கிறவர், இவர்கள் எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாப்பை தொடர்ந்து கத்தர் கொடுக்கும்படியாக நம்ம எல்லாருமாய் வேண்டிக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் ஹல்லேலூயா. 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 மக்கள் தொடர்பு பணியில் இருக்கிறவர், குறிப்பாக வங்கியிலே பணியாற்றுகிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், அவர்களை கத்துடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. பொது போக்குவரத்தை பயன்படுத்தவர்களை கத்துடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அரசு அலுவலகத்தில் பணியாற்றுகளுக்காக, தனியார் அலுவலகங்களை பணியாற்றுகளுக்காக ஜெபிங்க. நன்றி ஆண்டவர். வீட்டு வேலைக்காக போகிறவர்களுக்காக ஜெபிங்க.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் மக்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும் ஐயா ஆண்டவரே. உடைய சட்டைகளுக்குள்ளாக வைத்து பாதுகாத்து கொள்ளணும் ஐயா ஆண்டவரே. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் ஆண்டவரே எங்களை தப்புவிக்கிற தேவனையா, தப்புவிக்கிற தேவனையா ஆண்டவரே. இந்த இருளின் கொள்ளை நோய்க்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் தப்புவிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஒருவரை ஆகிலும் தொடக்கூடாது ஆண்டவரே. ஒரு கூடாரத்தை ஆகிலும் அணுகக்கூடாது, ஒரு குடும்பத்தை ஆகிலும் அணுகக்கூடாது ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜ. கிருபைக்குள்ளே கிருபைக்குள்ளே கிருபைக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்க ஐயா. ஆமென். இந்த வேளையில் இந்த மாதத்தில் உடைய வருமானத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிற அந்த 5:10-2 மேனியும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதித்தால் 5000க்கு மேற்பட்ட வாய்களை போஷித்து மீதியான துணிக்கைகளை எடுக்க முடியும். கர்த்தர் நல்லவர், கடந்த மாதங்களில் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த மாதத்திலையும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக ஜபத்தோடு கூட வேண்டிக் கொள்வோம். என்பின் இயேசுவே, இந்த 5:10 நம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய வருமான ஆண்டவரே, வருமானத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த 5:10 மேனே ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதிங்க ஐயா. தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும் ஐயா. மீதியான துணிக்கைகளை எடுக்கணும் ஆண்டவரே, மீதியான துணிக்கைகளை எடுக்கணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென். இந்த வேளையிலையும் வழக்கம் போல் தொழில் முனைவோருக்காக, அதை சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பின் இயேசுவே, நம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொழில் முனைவோர் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவர் உம்மால் உள்ள ஆசீர்வாதம், உம்மால் உள்ள ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று இருக்கிறது ஐயா. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கட்டளையிடுகிற தேவன், ஆலோசனை சொல்லுகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய தொழிலை நீர் ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவர் எல்லா முடக்கத்தையும் மாற்றி போட்டு உம்முடைய நன்மையை சுதந்திரிக்க உதவி செய்யும். கிருபை, 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 கிருபை ஆண்டவரே, கிருபை ராஜ். உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. தேவையான ஆள் உதவி, பண உதவி, பொருள் உதவியை கட்டளிடும். அவர்கள் உமக்கு உண்மையாக இருக்க கிருபை தாரும். உம்முடைய அதிசயங்களை காண பண்ணுங்க ஆண்டவர். ஆண்டவரே நல்ல சாட்சிகளை உண்டாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தாமே இந்த மாதத்தை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நவம்பர் மாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இப்போதும் நான் விரும்புகிற, வழக்கமாக நான் பாடுகிற அந்த அருமையான பாடல் உம் வசனம் தியானிக்கையில், அந்த பாடலை நம்ம எல்லோரும் ஜபமாக ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே என்று ஜபத்தோடு கூட அந்த பாடலை பாடுங்கள். பிரியமானவர்களை, கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவோம். பல மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிற தேவ தூதையும் ஆயத்தப்படுத்தி அதோடு கூட நான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு முன்பாக இந்த பாடலை ஜப பாடலாக பாடுவோம். பாடலை தொடர்ந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் வேத பாடத்தை வாசிப்பார்கள். அநேகருக்கு அதில் நாங்கள் ஒரு பங்களிப்பு கொடுக்க விரும்புகிறோம். நீங்களும் அதில் இணைய விரும்புவீர்கள் என்று சொன்னார். ஆங்கிலத்திலோ தமிழிலோ தெளிவாக மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்திலே வேத பகுதியை வாசிக்க முடியும் என்று நம்பிக்கை உள்ளவர்கள், நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் பாடலை தொடர்ந்து வேத பகுதிக்குள்ளாக நம் கடந்து போவோம். தியானிக்க இதயமதில் ஆருதலி உம் வசன தியானிக்க இதயமதில்
சித்தம் போல் நடத்திடுவே குயவன் கையில் Chapter 1 from verses 8-12. Now there arose up a new king over Egypt, which knew not Joseph. And he said unto his people, Behold, the people of the children of Israel are more and mightier than we. Come on, let us deal wisely with them, lest they multiply. And it come to pass that when there falleth out any war, they join also unto our enemies and fight against us, and so get them up out of the land. Therefore they did set over them taskmasters to afflict them with their burden, and they built for Pharaoh treasure cities, Pithom and Ramses. But the more they afflicted them, the more they multiplied and grew, and they were grieved because of the children of Israel. யாத்திராகமம் அதிகாரம் 1 வசனம் 8 முதல் 12 வரை. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரேலில் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும் படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். Exodus chapter 3 from verses 1-6. Now Moses kept the flock of Jethro, his father-in-law, the priest of Midian. And he led the flock to the backside of the desert and came to the mountain of God, even to Horeb. And the angel of the Lord appeared unto him in a flame of fire out of the midst of a bush. And he looked, and behold, the bush burned with fire, and the bush was not consumed. And Moses said, I will now turn aside and see this great sight, why the bush is not burnt. And when the Lord saw that he turned aside to see, God called unto him out of the midst of the bush and said, Moses, Moses. And he said, Here am I. And he said, Draw not neither hither, put off thy shoes from off thy feet, for the place whereon thou standest is holy ground. Moreover, he said, I am the God of thy father, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob. And Moses hid his face, for he was afraid to look upon God. யாத்ராகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 1-6 வரை. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவன் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதே கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். I have surely seen the oppression of my people who are in Egypt,
and have heard their cry because of their taskmasters, for I know their sorrows. So I have come down to deliver them out of the hand of the Egyptians, and to bring them up from the land to a good and a large land, to a land flowing with milk and honey, to the place of the Canaanites and the Hittites and the Amorites and the Perizzites and the Hivites and the Jebusites. Now therefore, behold, the cry of the children of Israel has come to me, and I have also seen the oppression with which the Egyptians oppress them. Come now, therefore, and I will send you to Pharaoh, that you may bring my people and children of Israel out of Egypt. 7 முதல் 10 வரை. அப்பொழுது கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளுட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கையில் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தியரிலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். Verses 11 through 14. And Moses said unto God, Who am I that I should go unto Pharaoh, and I should bring forth the children of Israel out of Egypt? And he said, Certainly I will be with thee, and this shall be a token unto thee that I have sent thee. When thou hast brought forth the people out of Egypt, ye shall serve God upon this mountain. And Moses said unto God, Behold, when I come unto the children of Israel, and shall say unto them, The God of your fathers hath sent me unto you. And they shall say to me, What is his name? What shall I say unto them? And God said unto Moses, I am that I am. And he said, Thus shall say thou, say unto the children of Israel, I am hath sent me unto you. வசனங்கள் 11 முதல் 14 வரை. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். Verses 15 through 17. And God said moreover unto Moses, Thus shall they say unto the children of Israel, The Lord God of your fathers, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob, hath sent me unto you, this is my name forever, and this is my memorial unto all generations. Go and gather the elders of Israel together, and say unto them, The Lord God of your fathers, the God of Abraham, of Isaac, and of Jacob, appeared unto me, saying, I have surely visited you, and seen that which is done to you in Egypt. And I have said, I will bring you up out of the affliction of Egypt unto the land of the Canaanites, and the Hittites, and the Amorites, and the Perizzites, and the Hivites, and the Jebusites, unto the land flowing with milk and honey. வசனங்கள் 15 முதல் 17 முடிய. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம்.
தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாவம். நீ போய் இஸ்ரேவேல் மூப்பரரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏபியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The Lord has given me a very important message to share with you in this morning. இந்த காலை வேளையிலேயும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு ஒரு முக்கியமான தலைப்பிலே செய்தி கொடுத்திருக்கிறார். Surely we are going to understand our God in a better way this morning. மெய்யாகவே இந்த காலை வேளையிலேயும் தேவனை நாம் இன்னும் அதிகமான இன்னும் மேன்மையான வகையில் புரிந்து கொள்ள போகிறோம். This meditation was very helpful. Very much energizing me in this past week. கடந்த ஒரு வாரத்திலே இந்த தியானமானது எனக்கு மிக பிரயோஜனமாக இருந்தது மாத்திரமல்ல எனக்கு ஒரு உயிர் மீட்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருந்தது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Please stand with us to Psalm 103 verse 6. எங்களோடு கூட சங்கீதம் 103 ஆறாம் வசனத்திற்கு நேரே திரும்புங்கள். Psalm 103 verse 6. சங்கீதம் 103 வசனம் 6. The Lord executeth righteousness and judgment for all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். The Lord executeth righteousness and justice for all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். Is not only for his people. அவருடைய ஜனங்களுக்கு மாத்திரமன்று. For all. எல்லாருக்கும். So our God is a God who is on the side of the oppressed. நம்முடைய தேவன் யார் என்றால் ஒடுக்கப்படுகிறவர் பக்கத்திலே நிற்கிறவர். And our religion is helping the people those who are oppressed. விசேஷமாய் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மதமாய் நம்முடைய மதம் இருக்கிறது. To set them free from their oppression. அவர்களுடைய ஒடுக்கப்படுதலிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படிக்கு. So this morning, இந்த காலையிலே, before I could get into the main part of the message, அந்த செய்தியினுடைய கருவுக்குள்ளே நான் போவதற்கு முன்பாக, I love to deal with you 5 questions. 5 கேள்விகளை உங்களோடு கூட நான் கையாள விரும்புகிறேன். 5 questions I want to deal with you. உங்களோடு கூட 5 கேள்விகளை நான் கையாள விரும்புகிறேன். What is oppression? ஒடுக்கப்படுதல் என்றால் என்ன? Who are the oppressed? ஒடுக்கப்படுகிறவர்கள் யார்? What do people say about oppression? ஒடுக்கப்படுதலை குறித்து பொதுவாக மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Why does God permit oppression? ஏன் இந்த ஒடுக்கப்படுதலை தேவன் அனுமதிக்க செய்கிறார்? What does our God do? நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? What is oppression? ஒடுக்கப்படுதல் என்றால் என்ன? Who are the oppressed? ஒடுக்கப்படுகிறவர்கள் யார்? What do people say about oppression? ஒடுக்கப்படுதலை குறித்து மக்கள் என்ன சொல்கிறார்கள்? Why does God permit oppression? ஏன் ஒடுக்கப்படுதலை தேவன் அனுமதிக்கிறார்? What does our God do? நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? What is oppression? ஒடுக்கப்படுதல் என்றால் என்ன? Is a very exhaustive one. அது விலாவரியான ஒன்று. In a very concise way I have prepared a definition. அதற்குண்டான ஒரு பத விளக்கத்தை ஒரு சுருக்கமான வகையில் நான் தயாரித்திருக்கிறேன். What is oppression? ஒடுக்கப்படுதல் என்றால் என்ன? Oppression is prolonged, cruel or unjust treatment or ill treatment or maltreatment to a person or to a group or to a clan. ஒரு குழு அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு கூட்டத்திற்கு விரோதமாக நீண்ட நாளைக்கு அவர்களை மிக கொடிய கொடூரமான விதத்திலே அநியாயமாய் நடத்துவதே ஒடுக்கப்படுதல். Why? ஏன்? For suppressing their rights and legitimate claims. அவர்களுடைய உரிமைகளையும் நியாயமாய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களையும் நசுக்குவது. Why do we oppress a person? ஏன் நாம் ஒருவரை ஒடுக்குகிறோம்? To suppress his rights
and his legitimate claims நியாயமாக to enslave him நியாயமாய் அவருக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களும் அவருடைய உரிமைகளும் அவருக்கு தர மறுத்து அவரை நமக்கு அடிமையாக்குகிறோம் the Hebrew word is எபிரேய வார்த்தை crushing them under the feet காலின் கீழே போட்டு நசுக்குவது crushing them under our feet under the feet பாதத்தின் கீழே போட்டு அவர்களை நசுக்குவது by exercising tyrannic authority and power over them அவர்கள் மேல் ஒரு கொடுங்கோல் அதிகாரத்தையும் அவர்கள் மேல் ஒரு ஒரு வல்லமையும் செலுத்துவது what is the ultimate aim the purpose for our own deceitful gain and exploitation அதனுடைய ஆதாயம் தான் அதனுடைய நோக்கம் தான் என்ன வஞ்சகமான ஆதாயத்திற்காக நாம் அதை செய்கிறோம் to have a deceitful exploitation வஞ்சக ஆதாய நோக்கத்துடன் அவர்களை சுரண்டுவது எக்ஸாக்ட்லி ஆமென் this is the cause for the oppression இதுதான் ஒடுக்கப்படுதலினுடைய அடிப்படை நோக்கம் who are oppressed ஒடுக்கப்படுகிறவர்கள் யார் I was reading nearly 100 verses. ஏற குறிய 100 வசனங்களை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். So with a Bible perception, வேத அகம பார்வையோடு கூட, and also it is sociologically true. இது சமூகாய ரீதியிலேயும் உண்மையா இருக்கிறது. Who are the oppressed? ஒடுக்கப்படுகிறவர்கள் யார்? Number 1. முதலாவது, predominantly mostly, மிக அதிகமாய் நாம் அறிகிற வண்ணமாய், when somebody is recognized as a stranger. ஒருவர் அந்நியராய் கருதப்படும் பொழுது when somebody is a stranger or a group is a stranger they are oppressed பாருங்களின் ஒரு குழு நமக்கு அந்நியராய் படுகின்ற பொழுது அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் strangers or we can say foreigners or immigrants அந்நியர் அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்த அகதிகள் அல்லது வெளிநாட்டை சார்ந்தவர்கள் immigrants we can say குடியேறியவர்கள் better Tamil word to understand வந்தேரிகள் பொதுவாக வந்தேரிகள் அல்லது குடி பெயர்ந்தவர்கள் என்று சொல்லலாம் these வந்தேரிகள் வெளியவர்கள் அந்நியர்கள் they are generally mostly oppressed பொதுவாகவே இந்த வந்தேரிகள் அந்நியர்கள் வெளியவர்கள் தான் அதிகமாய் ஒடுக்கப்படுகிறார்கள் in our country நம்முடைய தேசத்திலே even there is a great opposition by many people transcending caste religion creed race against CAA because of the fear that our own people may become immigrants நம்முடைய சொந்த ஜனங்கள் எங்கே குடிபெயர்ந்தவர்களாக அல்லது வந்தேரிகளாக மாறி விடுவார்களோ என்ற நோக்கத்தோடு கூட அல்லது எண்ணத்தோடு கூட இந்த CAA என்ற சட்டத்தை குறித்து தான் பெரிதான பயம் நமக்கு காணப்படுகிறது when somebody is considered as a stranger ஒருவர் அந்நியராய் கருதப்படும் பொழுது he or she is oppressed அவர் அல்லது அவள் அல்லது அவன் ஒடுக்கப்படுகிறார் or that group is oppressed அல்லது ஒரு குழு ஒடுக்கப்படுகிறது in many level we can understand that இதை பல தளங்களிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம் in the bible in many places வேதாகமத்திலே பல இடங்களிலே repeatedly it says don't oppress the strangers வேதாகமம் சொல்கிறது அந்நியரை நீங்கள் ஒடுக்க வேண்டாம் என்று you are a stranger in egypt நீங்கள் எகிப்திலே அந்நியராய் இருந்தீர்கள் and you are oppressed there நீங்கள் அங்கே ஒடுக்கப்பட்டீர்கள் Now remember ஒன்றை நினைவில் வையுங்கள் Don't oppress the strangers அந்நியரை நீங்கள் ஒடுக்க வேண்டாம் Whenever in one community we see we feel that somebody is a stranger to that community or an immigrant immediately that community oppress them பாருங்கள் ஒரு சமூகத்தில் யாரோ ஒருவரை அல்லது ஒரு குழுவை நாம் அந்நியராய் பார்க்கும் பொழுது உடனடியாக அந்த ஒருவரை அல்லது ஒரு குழுவை இவர்கள் ஒடுக்க தொடங்குகிறார்கள் There are a number of sociological psychological reasons for it இப்படி ஒடுக்கப்படுகிறதற்கு अनेक சமூக ரீதியான அல்லது மனோவியல் ரீதியான காரணங்கள் உண்டு The typical example ஒரு நல்ல உதாரணம் Exodus chapter 1 யாத்திராகமம் 1 அதிகாரம் We have the reading from verse 8 எட்டாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க வேண்டும் வெரி பவர்ஃபுல் பேசேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சைக்காலஜி ஃபார் அப்ரஷன் ஒடுக்கப்படுதலின் மனோவியலை புரிந்து கொள்வதற்கு இது மிக வல்லமையான வேத பாடமாக இருக்கிறது நவ் தேர் கேம் அப் எ நியூ கிங் ஓவர் ஈஜிப்ட் ஹூ நியூ நாட் ஜோசப்
யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். Now please listen. கவனமாய் கேளுங்கள். And he said unto his people, Behold, the people of the children of Israel are more and mightier than we. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களும் இருக்கிறார்கள். So these immigrants இந்த குடிபெயர்ந்தவர்கள் are those who don't belong to us அல்லது நம்மை சாராதவர்கள் those who don't belong to our community நம்முடைய சமுதாயத்தை சாராதவர்கள் our race our family நம்முடைய இனம் நம்முடைய மொழி நம்முடைய குடும்பம் he feared they are more in number they are mightier than egyptians அவர்கள் அல்லது அவர்கள் பயப்படுகிறார்கள் இவர்கள் ஏராளமானவர்களும் எங்களை காட்டிலும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்களே என்று now he has got a reasoning இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது come on let us deal wisely with them அவர்களோடு கூட அவர்களோடு கூட ஞானமாய் நடந்து கொள்வோம் deal wisely with them அவர்களிடத்தில் ஞானமாய் நடந்து கொள்வோம் we have to be very careful அவர்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் they are strangers அவர்கள் அந்நியர்கள் they are immigrants அவர்கள் வந்தேரிகள் they don't belong to our nation அவர்கள் நம்முடைய தேசத்தை சார்ந்தவர்கள் அல்ல but they are mightier ஆனாலும் பலத்தவர்கள் we have to be very careful அவர்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் so now he gets a group இப்பொழுது ஒரு குழுவை ஒருங்கிணைத்து a syndicate ஒரு குழுமம் we have to be very careful இதை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் what shall we do என்ன செய்ய வேண்டும் he tells them அவர்களை பார்த்து சொல்கிறார் we have to deal with them wisely அவர்களோடு கூட நாம் ஜாக்கிரதையா நடந்து கொள்ள வேண்டும் lest they multiply and it come to pass that when there falleth out any war they join also unto our enemies அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் தம்முடைய நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் What is the psychology behind it இதற்கு பின்பாக இருக்கிற மனோவியல் என்ன So he says they should not multiply அவர் சொல்லுகிறார் இவர்கள் பெருக கூடாது So these immigrants இந்த வந்தேரிகள் are these strangers அல்லது இந்த அந்நியர்கள் they should not multiply அவர்கள் பெருக கூடாது they may join our enemy அவர்கள் ஒருவேளை பெருகி நம்முடைய சத்துருக்களோடு கூட இணைந்து கொள்வார்கள் they work out against our interest நம்முடைய நமக்கு விரோதமாக அவர்கள் எழும்பலாம் So he says அவர் சொல்லுகிறார் we have to be very careful ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் Now listen கவனிங்கள் and fight against us அவர்கள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாதபடிக்கு see this psychology இந்த மனோவியலை பாருங்கள் these strangers are more in number இந்த அந்நியர்கள் பலத்தவர்களா அல்லது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் they are mightier பலத்தவர்கள் they may multiply இன்னும் அதிகமாய் பெருகலாம் they will increase in strength ஒருவேளை பலத்தில் பெருகலாம் they would join with our enemies சத்துருக்களோடு சேர்ந்து கொள்ளலாம் they may fight against us நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணலாம் and he says சொல்கிறார் they will also get them up out of the hand out of the land நம்முடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு போகலாம் today we are able to exploit them இன்றைக்கு நாம் அவர்களை சுரண்டுகிறோம் they are our slaves அவர்கள் நம்முடைய அடிமைகள் they do all the work for us நம்முடைய எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் just for the food சாப்பாட்டுக்காக they don't have any rights அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை they are doing every work for us எல்லா வேலையும் நமக்காக செய்கிறார்கள் now these people should not leave us இந்த மக்கள் நம்மை விட்டு செல்ல கூடாது Somehow we must keep them as slaves. எப்படியாவது இவர்களை அடிமைகளாகவே வைக்க வேண்டும். So what can we do? என்ன செய்யலாம்? Therefore they did set over them taskmasters to afflict them with their burdens. அப்படி அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் So how we can oppress them? எப்படி அவர்களை ஒடுக்கலாம்? We must have somebody to check them. அவர்களை சோதிக்க அல்லது விசாரிக்க ஒருவர் வேண்டும். To check that they don't multiply. அவர்கள் பெருகாதபடி பார்த்து கொள்ள ஒருவர் வேண்டும். And these strangers, இந்த விசாரணைக்காரர், no these strangers, இந்த அந்நியர்கள், built for Pharaoh treasure cities, Python and Ramses. அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி, to understand this oppression.
இந்த ஒடுக்குதலை புரிந்துகொள்ள in a simpler sense I tell you ஒரு எளிய விதத்தில் நான் சொல்கிறேன் in some families சில குடும்பங்களிலே the boy gets married ஒரு பையனுக்கு திருமணம் ஆகிறது that girl comes to the family இப்போ வீட்டுக்கு மருமகள் வருகிறாள் so that in some places சில இடங்களிலே என்று சொல்லலாம் they consider this daughter-in-law as a stranger இந்த மருமகளை ஒரு அந்நிய பெண்ணாக கருதுகிறார்கள் that father the father-in-law mother-in-law husband sister-in-law or brother-in-law they all one party பாருங்களேன் அங்கே மாமனார் மாமியார் சகோதரி அல்லது நாத்தனார் எல்லாருமே அவர்கள் ஓரணி சேர்ந்து விட்டார்கள் and she becomes a stranger இப்பொழுது அவர்களுக்கு இவள் ஒரு அந்நிய பெண்ணாகி விட்டாள் they oppress her அவளை ஒடுக்குகிறார்கள் because in their mind அவர்களுடைய சிந்தையிலே we all are one family நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் she has vandheri அவளோ ஒரு வந்தேரி இப்போதான் அந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறாள் புதாந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறா in some families the very purpose of the oppression is the same psychology சில குடும்பங்களிலே ஒடுக்கப்படுகிறது ஒருவரை ஒடுக்குவதற்குண்டான நோக்கம் இதே மனோவியல் தான் because she is more or she is mightier than we ஏனென்றால் அவர்கள் எங்களை காட்டிலும் பலத்தவளாய் இருக்கிறார் அதிகமாய் இருக்கிறாள் she may join our enemies நம்முடைய சத்துருவோடு கூட சேர்ந்து கொள்வாள் but she has to do every work for us நமக்கு எல்லா வேலையும் செய்யணும் அவ how can we oppress her எப்படி நாம் அவளை ஒடுக்கலாம் the people are oppressed மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் they all belong to one family இவங்கெல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க they are unable to think that she is a part of our family நம் குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தினர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை so they oppress her ஒடுக்குகிறார்கள் it is their mindset அதுதான் அவர்களுடைய மனநிலை this is one of the reasons why many daughters in law were oppressed இதற்காக தான் இந்த மனநிலைக்காக தான் अनेक மருமகள்மார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் but these mother in law forget that she was a daughter in law ஆனாலும் இந்த மாமியார் மறந்து விடுகிறாள் தானும் ஒரு காலத்திலே மருமகளாய் இருந்தோம் என்று an evil system develops ஒரு பொல்லாத ஒரு முறைமை உருவாகிறது when I was a daughter in law I was oppressed நாமா மருமகளா இருந்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா so now I have become மாமியார் இப்போ நான் மாமியார் ஆயிட்டேன் so I have to enjoy a type of a enjoy what all I want இப்போ என்னுடைய அதிகாரத்தை நான் நல்லா அனுபவிக்கணும் எனக்கு வேண்டியதை நான் செய்வேன் so I need a servant எனக்கு ஒரு வேலைக்காரி வேணும் the best servant is the daughter in law அந்த வேலைக்காரி யாரு மருமக one day ஒரு நாள் one mother told her husband one lady told her husband ஒரு பெண் தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னாளாம் say the person who is looking after the cow he is not coming பாருங்களேன் அந்த மாடை பாத்துக்கிற ஆள் வரல the lady who is doing the household work she is also stopped வீட்டு வேலை பாக்குற வேலைக்காரியும் வரல somebody who is washing the clothes and all that person stopped அந்த துணி துவைக்கிற ஆளும் வரலங்க yeah we are not getting any good person for that பாருங்களே இது எந்த வேலைக்கு சரியான ஆள் கிடைக்க மாட்டேங்குது what do you want me to do நான் பண்ணணும் எதிர்பார்க்கறியா what do you want me to do சரி நான் என்ன செய்யணும் no இல்ல இல்ல பையனை சீக்கிரம் ஒரு பொண்ணு பாருங்க பையனுக்கு சீக்கிரமா பொண்ணு பாருங்க why they want a பொண்ணு for that பையன் அந்த பையனுக்கு ஏன் பொண்ணை தேடுறாங்க மாட்டுக்கு தண்ணி வைக்க மாட்டுக்கு தண்ணி வைக்க வீடு பெருக்க வீடு பெருக்க துணி துவைக்க துணி துவைக்க 10 வேலைக்காரனை வைக்கிறது பதில ஒரு மருமகளை கொண்டு வந்திரலாமே 10 வேலைக்கார வைக்கிறது பதில ஒரு மகள் மருமகளை கொண்டு வந்திரலாம் this is the exploitation இதுதான் சுரண்டல் this is the exploitation இதுதான் சுரண்டல் So what happened? The first reason for this oppression is in the ஒடுக்கப்படுதலுக்குண்டான முதல் காரணம் when we consider somebody a stranger ஒருவரை நாம் அந்நியராய் கருதும் பொழுது when we consider somebody a stranger ஒருவரை அந்நியராய் கருதும் பொழுது my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரி in the bible repeatedly we read வேதத்திலே திரும்ப திரும்ப வாசிக்கிறோம் don't oppress a stranger ஒரு அந்நியனை நீ ஒடுக்க வேண்டாம் when you oppress a stranger ஒரு அந்நியனை ஒடுக்குவாயா remember that you are a stranger நீயும் அந்நியன் நீயும் அந்நியனா இருந்தா என்பதை நினைவு கூறு remember a stranger ஒரு அந்நியனை நினைவு கூறு my dear brother remember that you are a stranger நீயும் ஒரு அந்நியனா இருந்தா என்பதை மறவாதே so we have to live together as human beings அவர்களை ஒரு மனித பிறவிகளாய் நாம் நேசிக்க வேண்டும் we all are human beings நாம் எல்லோரும் மனித பிறவிகள் when you oppress somebody you are against god தே
When you oppress somebody, you are against God. நீங்கள் ஒருவரை ஒடுக்குவீர்கள் ஆனால் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறீர்கள். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. One community, we one family. ஒரு சமுதாயம் ஒரு குடும்பமாக இருங்கள். That now that feeling sometimes become very demonic. பாருங்களேன் அந்த ஒரு குடும்பம் ஒரு சமுதாயம் என்கிற உணர்வே பேய்த்தனத்துக்கு அடுத்ததா. But when I was meditating on this message. ஆனாலும் இந்த செய்தியை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது So one mother ஒரு தாய் tells his her daughter தா மகளை பார்த்து சொல்றா சும்மா புருஷன் பேச்சுக்கெல்லாம் ஆடிட்டு இருக்காத சும்மா புருஷன் பேச்சுக்கெல்லாம் கேட்ட ஆடாத புருஷன் நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரியும் நீ புருஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியும் And she tells her son தாம் பையனை பார்த்து சொல்றாப்ல சும்மா பொண்டாட்டி பேச்சுக்கெல்லாம் ஆடிட்டு இருக்காத சும்மா பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஆடாத பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ண தெரியும் பொண்டாட்டியை நீ கண்ட்ரோல் பண்ண தெரியும் She tells her daughter தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுகிறார் புருஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியும் புருஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியும் She tells her son மகனை பார்த்து சொல்லுகிறாள் மனைவியை பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ண தெரியும் மனைவியை கண்ட்ரோல் பண்ண தெரியும் In other words இன்னொரு விதத்தில் சொன்னால் For that lady அந்த பெண்ணுக்கு Both daughter-in-law, son-in-law, all are vandheerigal. அது மருமகன் ஆகட்டும் மருமகள் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்தேரிகள் தான் மை சன் மை டாட்டர் மை ஃபேமிலி என் பையன் என் பொண்ணு என் குடும்பம் திஸ் இஸ் த பேசிக் காஸ் ஃபார் அப்ரஷன் பாருங்களேன் ஒடுக்கப்படுதலுக்குண்டான அடிப்படை காரணமே இதுதான் இன் அவர் கண்ட்ரி நம்முடைய தேசத்திலே மெனி பீப்புள் ஆர் அப்ரஸ்ட் அநேகர் ஒடுக்கப்படுகிறார் இன் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் பல விதங்களிலே தே ஆர் அப்ரஸ்ட் ஒடுக்கப்படுகிறது we consider them as strangers அவர்களை நாம் அந்நியர் என்று கருதுகிறோம் even in one religion ஒரு மதத்திலே கூட we all belong to one sect இவங்கெல்லாம் ஒரு குழுவை சேர்ந்தவங்க they belong to another sect இவங்கெல்லாம் இன்னொரு பிரிவை சேர்ந்தவங்க my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரி சகோதரி I can go on and on and on நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம் in one christian organization ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்திலே they said like this இப்படியாக சொன்னார்களாம் they got many branch churches அநேக கிளை சபைகள் உண்டு the head was predominantly belonging to a particular caste அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் it's a very shameful இது வெக்கக்கேடான ஒரு காரியம் very shameful வெக்கக்கேடான ஒரு காரியம் in that christian organization அந்த கிறிஸ்துவ ஸ்தாபனத்திலே oh you belong to this caste ஓ நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் then they will give a very good branch church ani inda jaathiyane sendavana anda unak nalla kelaya kudupanga if you don't belong to that caste nee inda jaathiye seradavana irunda thannilada edathil onna kondu potruvanga thannilada kaatla onna potruvanga shameful vekkakeedu shameful vekkakeedu he doesn't belong to our community ee namma samudayathai seradavar in every level we could see that ella thalathilum ella alivilum adai paarkirum hours I spent on this மணிக்கணக்காக இதிலே நான் சொல்லவே the very cause for oppression one of the causes or the main cause for oppression is when you feel that somebody doesn't belong to us யாரோ ஒருவர் உங்களை சேராதவர் என்று நீங்கள் எப்பொழுது உணரத் தொடங்குகிறீர்களோ அங்கே அப்பொழுது மற்றவர்களை ஒடுக்கத் தொடங்குகிறீர்கள் there we could see the psychology of pharaoh ஒரு பார்வோனுடைய ஒரு மனோபியலை நாம் அங்கே பார்க்க முடிகிறது how much he feared and reacted because of the israelites who are strangers அன்னியராயிருந்த இஸ்ரவேலை கண்டு எப்படி பயந்து அவன் தான் நடந்து கொண்டான் என்பதை பார்க்கிறோம் that fear that inferiority complexity is the main cause for oppressing அந்த பயமும் தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மையுமே மற்றவர்களை ஒடுக்க தூண்டுதலாய் அமைகிறது somebody is confident about himself they say they won't oppress others பாருங்கள் ஒருவர் தன்னை குறித்து மனோ உறுதியுடன் காணப்படுவார் ஆனால் அவர் மற்றவர்களை ஒடுக்க மாட்டார் But only those who are suffering with inferiority complexities they oppress others using their power and authority தன்னுடைய தன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை ஒடுக்க துணிவார்கள் the second group of people those who are oppressed ஒடுக்கப்படுகிற இரண்டாவது கூட்டம் those the debtors கடனாளிகளாக இருக்கிறவர்கள் debtors கடனாளிகள் when you take loan ஒருவர் இடத்திலே நீங்கள் கடன் வாங்கும் பொழுது you give a bond அதற்கு ஒரு பாண்ட் பத்திரத்திலே கையெழுத்து போடுகிறீர்கள் what do you mean by bond அந்த பத்திரம் என்றால் என்ன bond என்றால் என்ன binding ஒரு உங்களை அவரோடு கூட கட்டுகிறது binding கட்டுகிறது from that binding
அந்த கட்டப்படுதலினால் we get the word bondage அதிலிருந்து தான் ஆங்கிலத்திலே bondage என்கிற வார்த்தை வருகிறது we talk about bonded labors கொத்தடிமைகள் நாம் கொத்தடிமைகள் என்று பார்க்கிறோம் so when you become a debtor to somebody நீங்கள் ஒருவருக்கு கடனாளி ஆகும் பொழுது you become their slaves நீங்கள் அவருக்கு their bondman அவருக்கு கொத்தடிமையாய் மாறுகிறீர்கள் you are unable to pay the debt உங்களால் கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை the creditor oppresses you இப்பொழுது கடன் கொடுத்தவன் உங்களை ஒடுக்குகிறான் many farmers they suicide பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் those who are given loan to them the creditors they oppress them கடனை கொடுத்தவர்கள் அவர்களை ஒடுக்குவதினால் they speak bad words கெட்ட வார்த்தைகள் பேசுவது they could not live அவர்களால் வாழ முடியல they commit suicide தற்கொலை செய்து கொள்றாங்க my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரனே shall we get into debts or not shall we get into debts or not நாம் கடன் வாங்கலாமா வாங்க கூடாதா that's a different subject அது வேற ஒரு தலைப்புங்க but debtors are oppressed ஆனாலும் கடனாளிகள் ஒடுக்கப்படுகிறார்கள் debtors those who are unable to pay back their debts தான் பெற்ற கடனை திரும்பி செலுத்த முடியாத கடனாளிகள் shame வெக்கம் oppression ஒடுக்கப்படுகிறார்கள் they lose their business தொழிலை இழக்கிறார்கள் they have to commit suicide தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை so strangers are oppressed அந்நியர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் debtors are oppressed கடனாளிகள் ஒடுக்கப்படுகிறார்கள் number 3 மூன்றாவது all these things I have taken from the bible இவை எல்லாம் நான் வேதத்திலிருந்து தான் எடுத்தேன் to save time I am not getting into them deeper அதர் நேரத்தை ஆதாயப்படுத்தும்படி ஆடுத்திற்குள்ளே போகவில்லை destitutes நாதியற்றவர்கள் destitute நாதியற்றவர்கள் there's nobody to support them அவர்களுக்கு உதவ ஒருவரும் இல்லை இவனை இவளை எவ்வளவுதான் ஒடுக்கினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க எவ்வளவுதான் ஒடுக்கினாலும் இவனை கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க the destitutes are oppressed நாதியற்றவர்கள் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் if there's somebody to question them யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு கேள்வி கேட்க அவங்க ரொம்ப ஜாக்கிரதை ஆயிடுவாங்க whatever we do என்ன செஞ்சாலும் சரிங்க there's nobody to ask question கேள்வி கேட்க ஒருத்தர் இல்ல they are oppressed அப்படிப்பட்டவர்கள் God will execute justice to all the oppressed இப்படி ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் நியாயம் செய்வான் you are oppressed because they consider you a stranger உங்களை அந்நியராய் கருதுகிறதுனால உங்களை அவர்கள் ஒடுக்கிறார்கள் they are oppressing you because you are a debtor நீங்கள் கடனாளியா இருக்கிறது நிமித்தம் உங்களை அவர்கள் ஒடுக்குகிறார்கள் they oppress you because you are a destitute there's no one to take up your cause உங்களுக்காக பேச வாதாட ஒருவரும் இல்லாத நாதியற்றவர்களா இருக்கிறதுனால உங்களை ஒடுக்குறார்கள் number 4 when you are poor and needy நீங்கள் ஏழையாக இருக்கிறதுனால உங்களை ஒடுக்குகிறார்கள் the people are oppressing you மக்கள் உங்களை ஒடுக்குகிறார்கள் நம்பர் 5 ஐந்தாவது any weaker section of the society சமூகாயத்திலே வலிமை இழந்தவர்கள் பலவீனமானவர்கள் maybe because of sexual discrimination ஒருவேளை பாலின வேறுபாடு நிமித்தமாய் women are oppressed in some places பல இடங்களிலே பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் a weaker section பலவீனமானவர்கள் they are oppressed அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் in some places சில இடங்களிலே because of caste discrimination சில இடங்களிலே ஜாதி வேறுபாடு நிமித்தமாக you have to be very carefully understand when I talk about caste நான் ஜாதி என்று சொல்லும்போது நீங்கள் ஒரு காரியத்தை கவனமாய் புரிந்துகொள்ள வேண்டும் caste differences are different from caste strata ஜாதி வேறுபாடு என்பது அல்லது ஜாதியின் அடிப்படையில் ஒருவரை ஒடுக்குவதற்கு வித்தியாசம் உண்டு ஜாதி வேறுபாடு வேறு ஜாதி அடுக்கு வேறு ஜாதி வேறுபாடு வேறு ஜாதி அடுக்கு வேறு what do you mean by caste difference and caste strata ஜாதி வேறுபாடுக்கும் ஜாதி அடுக்குக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன ஏ belong to this caste ஏ என்பவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் we belong to this group this caste b இந்த ஜாதியை சேர்ந்தவர் c belongs to this caste c என்பவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர் they got an identity அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது maybe from the place ஒருவேளை அவர்கள் வந்த இடத்தை சார்ந்த maybe from the language ஒருவேளை மொழியின் அடிப்படையில் maybe because of the work they are doing அல்லது அவர்கள் செய்கிற வேலையின் அடிப்படையில் one ஜாதி one group இவங்க எல்லாம் ஒரு ஜாதி ஒரு குழுவை சேர்ந்தவங்க one ஜாதி one group ஒரு குழு ஒரு ஜாதி but what is a caste strata ஆனா ஜாதி அடுக்கு என்னங்க this caste is a higher caste
இந்த ஜாதி பெரிய ஜாதி. This caste is a lower caste. இந்த ஜாதி கீழ் ஜாதி. This is untouchable caste. இந்த ஜாதி தீண்டத்தகாத ஜாதி. This is called caste strata. இதுதானுங்க ஜாதி அடுக்கு. That's another reason for oppression. ஒடுக்கப்படுதலுக்குண்டான இன்னொரு காரணம் இது. In some places, சில இடங்களிலே, the child oppresses the elderly people. பிள்ளை முதியவர்களை அல்லது பெரியவர்களை ஒடுக்குறது. That's also in the Bible. அதுவும் வேதத்தில் இருக்கிறது. Isaiah 3:5. ஏசாயா 3:5. Child oppressing the ancient or the elderly people. பிள்ளைகள் மூப்பர்களை அல்லது முதியவர்களை ஒடுக்குவது. Oppressing the parents. பெற்றோரை ஒடுக்குவது. For their own exploitation. தங்களுடைய சொந்த சுரண்டலுக்காக. The psychology is the same. மனோவியல் அதேதான். Oppressing the grandparents. தாத்தா பாட்டிகளை ஒதுக்குவது. Child oppressing the elderly. பிள்ளை பெரியவர்களை முதியவர்களை ஒடுக்குவது. One oppressing the other. ஒருவர் இன்னொருவரை ஒடுக்குவது. The base oppressing the honorable. தாழ்வானவர்கள் மேலானவர்கள். தாழ்வானவர்கள் மேலானவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். This is not based on the ஜாதி. இது ஜாதியின் அடிப்படையில் இல்லைங்க. Based on the work. வேலையின் அடிப்படையில். Just imagine an office. ஒரு அலுவலகத்தில் யோசித்து பாருங்கள். A servant oppressing the boss. ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமான ஒடுக்குறது. There are different reasons why somebody is oppressed. ஒருவர் ஒடுக்கப்படுதலுக்கு இப்படி பல்வேறு காரணங்கள் உண்டு. And sometimes it becomes an evil system. சில சமயம் இது ஒரு பொல்லாத ஒரு முறைமையாகவே மாறி விடுகிறது. We feel this is how we have to live. இப்படிதாங்க நம்ம வாழ்ந்தாங்க. Oh, we belong to this jadi, so we have to go with this oppression. இந்த ஜாதியை நாங்க ஜாதியிலே பிறந்துட்டோம், அது நாங்க இது நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. Now I have come into this family. இந்த குடும்பத்துக்கு நான் வந்துட்டேன். I have to do all those things, otherwise I cannot even go back to my family. இதெல்லாம் நான் செஞ்சாகணும், இல்லனா என் குடும்பத்துக்கு நான் போக முடியாதுங்க. And she may not even the right to weep. அவளுக்கு அழக் கூட உரிமை இருக்காது. All the rights are taken away. எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டாகி விட்டது. She cannot even weep. அழவ அழுகிறதுக்கு உரிமை இல்லை. Just imagine the scene like this, then you can understand what is that oppression is. இந்த காட்சி கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும் ஒடுக்கப்படுதல்னா என்ன. In one family the daughter in law is oppressed. ஒரு குடும்பத்திலே மருமகள் ஒடுக்கப்படுகிறாள். And naturally she weeps. இயல்பாகவே அழதானே செய்வா. Immediately she says, the mother-in-law says, உடனடியாக மாமியார் சொல்றாங்க, என்ன அழுது சீன் காட்ற, என்ன அழுது சீன் காட்ற. And he gives two kickings. ரெண்டு அடி போடுறாங்க. ஏய் அழாத அழாத, என்ன அழுது பாசாங்க பண்ற, என்ன அழுது பாசாங்க பண்ற. So even her right to weep is denied. அழுவதற்குண்டான உரிமையும் பறிக்கப்படுது. She wants to share her feelings with somebody. தன்னுடைய உணர்வுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது. She phones her parents. தன்னுடைய பெற்றோருக்கு அலைபேசியில் தொடர்பு கொள்ள. ஏய் ஃபோன் போடுங்கடா. உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய உரிமையும் அவளுக்கு இல்லை. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி, people are oppressed. மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I will execute right justice. நான் நீதியான நியாயத்தை வெளிப்படுத்துவேன். Righteousness or judgment literally means the right justice. நீதியான நியாயத்தை I will execute. நான் செய்வேன். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி, sometimes people are oppressed because of evil men around them. தன்னை சுற்றியுள்ள பொல்லாத மனிதர்கள் நிமித்தம் சிலர் ஒடுக்கப்படுகிறார்கள். Sometimes people are oppressed because of the work of the demons. பிசாசு அல்லது பேய்த்தனத்துக்கு அடுத்த கிரியைகள் நிமித்தம் சிலர் ஒடுக்கப்படுகிறார்கள். Acts chapter 10 verse 38. அப்போஸ்தலர் 10:38. The Bible says, வேதம் சொல்கிறது, Jesus went about doing good and healing all that were oppressed of the devil. இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த பிசாசினால் ஒடுக்கப்பட்ட யாவரையும் விடுவித்தார். If somebody is oppressed of the devil, யாரோ ஒரு பிசாசினால் ஒடுக்கப்படுகிறார்கள், the loving Jesus, இயேசு நாமத்திலே, he sets them from their oppression. இயேசு அவர்களை அந்த ஒடுக்குதலிலிருந்து விடுவிக்கிறார். He heals you from the oppression. அந்த ஒடுக்குதலிலிருந்து உங்களை குணமாக்குகிறார். Whether the oppression by an evil man, ஒரு பொல்லாதவருடைய ஒடுக்குதலா இருந்தாலும், or an evil system, அல்லது பொல்லாத முறையா இருந்தாலும், or an evil spirit, அல்லது பொல்லாத ஆவியா இருந்தால், all these things I can bring into three categories. இவைகளை எல்லாம் மூன்று குழுக்கு கீழா கொண்டு வரலாம். Evil system,
பொல்லாத முறைமை, ஈவில் சிஸ்டம் பொல்லாத முறைமை, ஈவில் மென் பொல்லாத மனுஷர், ஈவில் ஸ்பிரிட் பொல்லாத ஆவிகள். ஜீசஸ் ஹீல்ஸ் ஆல் தட் ஆர் அப்ரஸ்ட். இயேசு ஒடுக்கப்படுகிற யாவரையும் குணமாக்குகிறார். பட் when we go through this oppression, ஆனாலும் இந்த ஒடுக்குதலின் பாதையிலே போகும் பொழுது, what does people say? மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What do we generally say? பொதுவாக நாம் என்ன சொல்லுகிறோம்? Please go with us to Ecclesiastes chapter 4 and we'll read from verse 1. என்னோடு கூட பிரசங்கியின் புத்தகம் 4 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போம். So I returned and considered all the oppressions that are done under the sun and beheld the tears of such as were oppressed and they had no comforter, and on the side of their oppressors there was power, but they had the oppressed had no comforter. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவாரில்லை. The oppressed one, they are shedding tears. அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். And there's no one to comfort them. அவர்களை தேற்ற ஒருவரும் இல்லை. And on the side of the oppressors there was power. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது. But there's no comforter for the oppressed. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. Wherefore? ஆதலால் I praise the dead which are already dead more than the living which are yet live. இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்ற மரித்தவர்களே பாக்கியவான்கள். Lord, it is better that we are dead. சாகிறது நலம். They are already dead. They are better. ஏற்கனவே செத்து போனவங்க நல்லது. Then we are alive and being slaves. இப்ப உயிரோடு இருக்கிறவங்க அடிமைகளா இருக்கிறாங்க. Oppressed. ஒடுக்கப்படுகிறார்கள். It's better that we are dead. செத்து சாகிறது நலமா இருக்கும். Number 3, verse 3. மூன்றாவது. ஏ Better is he than both they. இவ்விரு தரத்தாருடைய நிலைமை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையை வாசி. Who hath not yet born, who hath not seen the evil work that is done under the sun. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகளை காணவில்லையே. Why God allows this suppression? ஏன் இந்த ஒடுக்கப்படுதல்? ஏன் இந்த ஒடுக்கப்படுதலை தேவன் அனுமதிக்கிறார்? It is better that we are not born, Lord. பிறக்காம இருந்தா நல்லா இருக்குங்க. Is the question of a wise man. ஞானியினுடைய கேள்வி. We read in the scriptures. வேதத்திலே வாசிக்கிறோம். Exodus chapter 3 from verse 1. யாத்ராகம் 3 அதிகாரம் 1 வசனத்தில். Exodus chapter 3 from verse 1. யாத்ராகம் 3 அதிகாரம் 1 வசனத்தில். Now Moses kept the flock of Jethro his father-in-law the priest of Midian, and he led the flock to the backside of the desert and came to the mountain of God, even to Oreb. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். And the angel of the Lord appeared unto him in a flame of fire out of the midst of a bush, and he looked, and behold, the bush burned with fire, and the bush was not consumed. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. And Moses said, I will now turn aside and see this great sight. Why the bush is not burnt? அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். Please listen, what was happening? கவனமாய் கேளுங்க, என்ன நடக்கிறது? The bush burnt with fire. இப்பொழுது முச்செடி அக்கினியிலே ஜுவாலித்து எரிகிறது. Let me repeat it. நான் சொல்லுகிறேன். The bush burnt with fire. முச்செடி அக்கினியால் எரிகிறது. But the bush was not consumed. ஆனால் வெந்து போகவில்லை. The bush was not consumed. வெந்து போகாமல் இருந்தது. What is the purpose? What's the problem? அங்கே என்னதான் நடக்குது? I want to see this sight. நான் இந்த காட்சியை பார்க்க விரும்புகிறேன். So Moses said, I will now turn aside and see this great sight. Why the bush is not burnt? இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். And when the Lord saw that he turned aside to see, God called unto him out of the midst of the bush,
and said, Moses, Moses. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டான். And he said, Here I am. அவன் இதோ அடியேன் என்றான். Please listen again. தயவு செய்து மறுபடியும் கவனமாய் கேளுங்கள். The bush is burnt. இப்பொழுது முட்செடி எரிகிறது. It is not consumed. வெந்து போகவில்லை. Moses wants to see what is this great sight. இந்த அற்புத காட்சி என்ன என்பதை பார்க்க மோசே விரும்புகிறான். Bush burnt. முட்செடி எரிகிறது. Not consumed. வெந்து போகவில்லை. Moses want to know what this great sight is. இந்த அற்புத காட்சி என்னவென்பதை மோசே அறிய விரும்பினான். When God saw that Moses interested in it, இதை அறிய மோசே அவனாய் இருக்கிறான் என்பதை தேவன் He was coming nearer to inspect what was happening. அவன் கிட்டே வந்து என்ன நடக்கிறது என்பதை பரிசோதனை பண்ண வந்தான். God called out that Moses. அந்த மோசேயை நோக்கி Moses Moses. மோசே மோசே. Not when he was looking after the sheep. அங்கே அவன் ஆடுகளை பார்த்துக்கொண்டிருக்கும் பொழுது அல்ல. Not even when he saw the sight of the bush burnt. அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிற காட்சி அவன் பார்க்கும் பொழுது அல்ல. When he wanted to come nearer to find out what this great sight is. இந்த அற்புத காட்சி என்ன என்பதை அறிய ஆவலோடு அவன் கிட்ட வந்து பார்த்த பொழுது God said, தேவன் சொன்னார், Draw not nigh hither, put up thy shoes from off thy feet, for the place whereon thou standest is holy ground. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். What is that place? அது எந்த இடம்? What is that place? அது எந்த இடம்? Why it is holy? அது ஏன் பரிசுத்தமானது? The bush is burnt. இப்பொழுது முட்செடி எரிகிறது. It is not consumed. வெந்து போகவில்லை. That's a holy place. அது பரிசுத்த பூமி. That's a holy place. அதுதான் பரிசுத்த இடம். Bush burnt. முட்செடி எரிகிறது. Not consumed. வெந்து போகவில்லை. It's a holy place. அது பரிசுத்த பூமி. So put off your shoes here. உன் காலணிகளை இங்கே வைத்துவிடு. Now God says. கர்த்தர் சொல்லுகிறார். I am the God of your father. நான் உன் பிதாக்களின் தேவன். Your father. உன் பிதா. The Tamil translation, the Tamil Bible, it's not clear. தமிழ் வேதாகமத்தில் அது மிக தெளிவாக இல்லை. Not just all the fathers. எல்லா பிதாக்கள் என்றல்ல. Moses, I am the God of your father. மோசே உன் பிதாவினுடைய தேவன் நான் என்று தேவன் சொல்லுகிறார். When you are persecuted, நீ ஒடுக்கப்படும் பொழுது. When you are oppressed, நீ ஒடுக்கப்படும் பொழுது. Your father and mother believed that there could be salvation. உன் தகப்பனும் தாயும் நம்பினார்கள் இரட்சிப்பு உண்டாகும் என்று. They didn't kill you. அவர்கள் உன்னை கொல்லவில்லை. It was the government order. அது அரசாங்கத்தினுடைய ஆணை. It was the oppression on this people. இந்த ஜனங்களின் மேல் அரசாங்கத்தினுடைய ஒரு ஒடுக்குதலாய் இருந்தது. On these immigrants, on these strangers. இந்த வந்தேரிகள், இந்த அந்நியர்கள் மேல். But your parents believed something different. ஆனாலும் உன் பெற்றோர்கள் வேறு ஒரு காரியத்தை நம்பினார்கள். They didn't kill you. அவர்கள் உன்னை கொல்லவில்லையே. I am God of your father. நான் உன் பிதாவினுடைய தேவன். I am God of Abraham, Isaac and Jacob. நான் ஆபிரகாம் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். Moses hid his face. மோசே தன் முகத்தை மறைத்துக் கொண்டான். For he was afraid to look upon this God. தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். There are million questions. கோடிக்கணக்கான கேள்விகள். 400 years ago. 400 ஆண்டுகளுக்கு முன்பாக God gave the promise to Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Why has it taken 400 years for God to fulfill that promise? அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஏன் தேவனுக்கு 400 ஆண்டுகள் சென்றது? After 400 years. 400 ஆண்டுகளுக்கு பின்பு He is calling out Moses. இப்பொழுது மோசேவை அழைக்கிறார். And as some Bible scholars says. சில வேத வல்லுநர்கள் சொல்வது At least for more than 200 years. ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு These people are suffering bondage இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலே வேதனைப்படுகிறார்கள் suffering because of the taskmasters இப்பொழுது ஆளோர்த்திகள் निमितத்தம் வேதனைப்படுகிறார்கள் 200 years he was not doing anything this god was not doing anything 400 ஆண்டுகள் தேவன் ஒன்றையும் செய்யவில்லை
Today God is coming. இன்றைக்கு தேவன் வருகிறார். What was God doing all these 200 years? இத்தனை ஆண்டுகள் தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? There was a woman suffering for 12 long years in her bleeding. தன்னுடைய உதிர ஊரிலினால் ஒரு பெண் 12 ஆண்டுகள் பாடு அனுபவித்துக் கொண்டிருந்தான். Why God waited? Why Jesus waited? ஏன் இயேசு ஏன் தேவன் காத்திருந்தார்? That woman was suffering for 18 years with a spirit of infirmity. ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியோடு கூட அந்த பெண்மணி 18 ஆண்டுகள் பாடுபடுகிறாள். He was suffering for 38 years as a palsy. அவன் ஒரு திமிர்வாத காரணை 38 ஆண்டுகள் பாடுபடுகிறான். After 38 years. 38 ஆண்டுகள். Jesus goes and says, "Shall I help you?" இயேசு போய் கேட்கிறார், "நான் உனக்கு என்ன செய்யட்டும்?" Why didn't you do it earlier? ஏன் முன்பு செய்ய கூடாது? Why is he suffering? ஏன் இந்த பாடு? My dear brother, my dear sister. எனக்கன்மான சகோதரி. Born blind. குருடனாய் பிறந்தவன். Born crippled. திமிர்வாதமாய் பிறந்தவன். God helps. தேவன் உதவுகிறார். God performs a miracle. தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். Why is this oppression? ஏன் இந்த ஒடுக்கப்படுதல்? The fourth question. நான்காவது கேள்வி. Why God permits oppression? ஏன் தேவன் ஒடுக்கப்படுதலை அனுமதிக்கிறார்? Why does God permit oppression? ஏன் ஒடுக்கப்படுதலை தேவன் அனுமதிக்கிறார்? There was a young man. ஒரு வாலிபன் இருந்தான். He had this question predominantly in his heart. இந்த அவனுடைய அந்த சிந்தையில அந்த கேள்வி பெரிதாய் எழும்பியது. He suffered a lot in his early youth. தன்னுடைய தொடக்கத்துல வாலிப பருவத்துல மிகவும் கஷ்டப்பட்டான். It was a very big question in his heart. அவன் மனசுல ஒரு பெரிய கேள்வியாவே இருந்தது. Where is God when it hurts? உலகத்திலே மக்கள் Where is God when it hurts? காயப்படும் போது தேவன் எங்கே இருக்கிறார் தேவன் அவனுக்கு ஒரு பதில் அளித்தார். And that boy was 28 years old. அந்த வாலிபனுக்கு 28 வயதான பொழுது. He wrote a powerful book. ஒரு வல்லமையான புத்தகத்தை எழுதினான். Where is God when it hurts? காயப்படும் பொழுது தேவன் எங்கே இருக்கிறார்? It is one of the books I read word by word the time of my salvation. என்னுடைய இரட்சிப்பினுடைய அந்த நாட்களிலே இந்த புத்தகத்தை வார்த்தை வார்த்தையாக நான் படித்திருக்கிறேன். Philip Yancey wrote that book when he was 28 years old. தன்னுடைய 28வது வயதில் Philip Yancey என்கிறவர் இந்த புத்தகத்தை படைத்தார். It was his personal question. அது அவருடைய தனிப்பட்ட கேள்வி. Where is God when it hurts? காயப்படும் பொழுது தேவன் எங்கே இருக்கிறார்? In that book அந்த புத்தகத்திலே there is a he gives one illustration. அவர் ஒரு எடுத்துக்காட்டை படைக்கிறார். It is about Robertson McQuilkin. Robertson McQuilkin என்பவரை குறித்ததான ஒரு உதாரணம். McQuilkin, he was the president of the Columbia International University. கொலம்பியா சர்வதேச பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக இந்த McQuilkin இருந்தார். So once I just read what Philip Yancey writes. Philip Yancey எழுதினதை நான் வாசிக்கிறேன். Once this McQuilkin was approached by an elderly lady facing the trials of old age. முதிர் வயதினால் பாடு அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு முதிய பெண்மணி இந்த மெக்வீனை வந்து ஒரு நாள் சந்தித்தார்களாம். Her body was in a decline, her beauty being replaced by thinning hair, wrinkles and skin discoloration. அவருடைய சரீரம் வாடி வதங்கி போய் கொண்டிருந்தது. அவருடைய முடியும் நரைமயிர் ஆய் கொண்டிருந்தது. அவருடைய சருமமும் மிக முதிர் வயதிற்கு நேரே போய் கொண்டிருந்ததாம். She could no longer do the things she once could. ஒரு காலத்திலே அவள் எளிதாய் செய்த வேலைகள் எல்லாம் இப்பொழுது அப்போது செய்ய முடியவில்லை. She felt herself to be a burden on others. மற்றவர்களுக்கு தாம் ஒரு பாரமாய் இருக்கிறோம் என்று கருதினாள். She came to Robertson McQuilkin. இப்பொழுது ராபர்ட்சன் மெக்வில்கினை வந்து அவள் சந்திக்கிறாள். Robertson, why does God let us get old and weak? ஐயா, ஏன் ஒருவரை முதிர் வயதாகி பலவீனமாகும்படி தேவன் அனுமதிக்கிறார்? Why should God permit this? ஏன் தேவன் இப்படி அனுமதிக்கிறார்? Why does God let us get old and weak? நாங்கள் முதிர் வயதாகி பலவீனம் அடையும் வயிறுக்கு ஏன் தேவன் அதை அனுமதிக்கிறார்? Why must I hurt so? அது என்னை ஏன் அவ்வளவாய் காயப்படுத்த வேண்டும்?
Probably children may not look after. ஒருவேளை பிள்ளைங்க பார்த்துக்க மாட்டாங்க. We may become a burden to others. மற்றவங்களுக்கு ஒரு பாரமா மாறிடுவோம். We are unable to do our work. எங்க நம்ம வேலையை சொந்த வேலையை செய்ய முடியல. We don't know what will happen, we become bedridden. ஒருவேளை படுத்த படுக்கையான என்ன ஆகுமோ தெரியல. Why should God permit this old age? ஏன் இந்த முதுமையை தேவன் அனுமதிக்க வேண்டும்? After a few moments thought, McQuilkin replied, சில நிமிடங்கள் யோசித்த பின் மெக்வில்கின் இப்படியாக பதிலளித்தார். I think God has planned the strength and beauty of youth to be physical. வாலிபத்தினுடைய அழகும் மேன்மையும் சரீர பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று ஒருவேளை தேவன் திட்டமிட்டிருக்கலாம். But the strength and beauty of age is spiritual. ஆனாலும் ஒரு முதிர் வயதினுடைய அழகும் வலிமையும் ஆவிக்குரியதாயிருக்கிறது. We gradually lose the strength and beauty that is temporary, so we will be sure to concentrate on the strength and beauty which is forever. நிரந்தரமான வலிமை மற்றும் அழகின் மேல் நாம் கவனம் செலுத்தும்படி தற்காலிகமான அழகையும் வலிமையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்குகிறோம். It makes us more eager to leave behind the temporary deteriorating part of us and be truly homesick for our eternal home. நம்முடைய சரீரத்தை அழுகி போகிற இந்த சரீரத்தை அல்லது தற்காலிகமாக இந்த கூடாரத்தை விட்டுவிட்டு நம்முடைய வீடான நம்முடைய பரம வீட்டுக்கு நேரே போகக்கூடிய வாஞ்சை நமக்குள்ளே உண்டாகும்படிக்கு தேவன் இதை அனுமதிக்கிறார். If we stay young and strong and beautiful, we might never want to leave. எப்பொழுதுமே ஒரு வாலிபத்தினுடைய துள்ளலோடு அழகோடு நல்ல வலிமையோடு கூட நாம் ஒரு வேளை வாழ்வோமானால் இங்க இந்த இடத்தை விட்டு போகவே விரும்ப மாட்டோம். எப்போ போகணும், எப்போ போகணும், எப்பயும் இயேசுவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையே வருது. முதுமையினுடைய சிக்கல்களின் நிமித்தமாகவே எப்போ நான் இயேசுட்ட போவேனோ, எப்போ நான் போவேனோ என்கிற வாஞ்சை நமக்குள் உருவாகிறது. Why does God permit these oppressions? ஏன் இந்த ஒடுக்கப்படுதலை தேவன் அனுமதிக்கிறார்? Pains and problems many a time draw us closer to God. வேதனைகளும் வலிகளும் பல வேளைகளிலே தேவன் பக்கமாய் நம்மை கிட்ட சேர்க்கிறது. When we face problems, வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்கும் போது, we pray more. நாம் இன்னும் ஜெபிக்கிறோம். We tell others, please pray for me brother, sister, please pray for me. மற்ற இடத்திலே சொல்லுகிறோம், எனக்காக ஜெபிங்க பிரதர், எனக்காக ஜெபிங்க சிஸ்டர். We write to this prayer group, we write to that prayer group. இந்த ஒரு ஜெபக்குழுவுக்கு அந்த ஜெபக்குழுவுக்கு எழுதுறோம். We need the help of God. தேவனுடைய உதவியை நாடுகிறோம். We tell anybody, I got everything, I'm very happy, please pray for me. யாரா சொல்லுவாங்களே, என்கிட்ட எல்லாம் இருக்கு, எல்லாம் சந்தோஷமா இருக்கு, எனக்காக ஜெபிங்கன்ட்டு. I like no good thing, please pray for me. எனக்கு ஒரு குறை இல்லைங்க, எனக்காக ஜெபிங்க. My dear brother, my dear sister, எனக்கன் மன சகோதரனே சகோதரி, it's a very deep subject, why God permits oppression in our life. நம்முடைய வாழ்க்கையில ஏன் தேவன் ஒடுக்கப்படுதலை அனுமதிக்கிறார் என்பது ஒரு ஆழமான தலைப்பு. But that is 200 years, இந்த 200 ஆண்டுகள், 12 years, 12 ஆண்டுகள், 18 years, 18 ஆண்டுகள், 38 years, 38 ஆண்டுகள், the bush is burning. முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. But it's not consumed. அது வெந்து போகவில்லை. It is not consumed. வெந்து போகவில்லை. It is burning. அது எரிகிறது. It is not consumed. அது வெந்து போகவில்லை. It is a great sight. அது ஒரு அற்புத காட்சி. It is a great sight. அற்புத காட்சி. When you just go near it to see why it is happening. அதற்கு கிட்ட போய் அது ஏன் அப்படி நடக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். Now God reveals his plan. இப்பொழுது தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். What does God do? தேவன் என்ன செய்கிறார்? How will he execute his righteous justice? தம்முடைய நீதியான நியாயமான தீர்ப்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? The Lord executed righteousness and judgment for all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். Yahweh executing righteous acts and justice for all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியான காரியங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு நியாயம் செய்கிறார். Go to the same Bible portion. அதே வேத பகுதிக்கு நேரே நாம் கடந்து போவோம். In Exodus chapter 3. யாத்திராகமம் 3 அதிகாரம். We shall continue from verse 7. 3 அதிகாரத்தின் 7 வசனத்திலிருந்து நாம் And the Lord said. கர்த்தர் சொன்னார். Who is that God, Lord? அந்த கர்த்தர் யார்? In verse 6. 6 வசனத்தில் God of your father, God of Abraham, God of Isaac, God of Jacob. உன் பிதாவினுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். He is Yahweh. அவர் யாவே. The unchanging God.
அவர் என்றும் மாறாத தேவன். And the Lord said, கர்த்தர் சொன்னார், I have surely seen the affliction of my people which are in Egypt and heard their cry by reason of their taskmasters, for I know their sorrows. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். The bush is burning. முச்சடி எரிந்து கொண்டிருக்கிறது. It is not consumed. அது வெந்து போகவில்லை. I have seen their suffering. அவர்களுடைய பாடுகளை நான் கண்டேன். It is a prophetic utterance to you. இது உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. Is it for 12 years? 12 ஆண்டுகளா? 18 years? 18 ஆண்டுகளா? 38 years? 38 ஆண்டுகளா? 200 years oppression? ஒருவேளை 200 ஆண்டுகள் ஒடுக்குதலா? God has seen that. கர்த்தர் அதை பார்த்தார். It is not that he has not seen it. அது அவருடைய கண்ணுக்கு அது படல என்ற அர்த்தம் இல்ல. Then why that good God has permitted it? அப்படியான அந்த நல்ல தேவன் ஏன் அதை அனுமதிக்கிறார்? There is a definite purpose for it. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. Now the Lord says. இப்பொழுது கர்த்தர் சொல்றார். I have seen it. நான் அதை பார்த்தேன். It's not that I have not seen. அது நான் பார்க்கவே இல்லை. In a very prophetic way the Lord tells in this evening. In this morning, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் எங்களோடு கூட பேசுகிறார். The Lord has seen your afflictions. கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை கண்டார். In verse 9, 9வது வசனத்திலே the Lord says, I have seen the oppression wherewith the Egyptians oppressed them. இஸ்ரவேல் புத்திரரின் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் நான் கண்டேன். In verse 16 again he says, 16வது வசனத்திலேயும் சொல்கிறார், I have surely seen that which is done to you in Egypt. எகிப்திலே உங்களுக்கு செய்யப்பட்டதை நிச்சயமாய் கண்டே. I have seen, surely I have seen what is done to you in your office. உங்களுடைய அலுவலகத்தில் என்ன நடக்கிறது நிச்சயமாய் நான் பார்த்தேன். I have surely seen what is happening in your house. உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை நான் நிச்சயமாய் பார்க்கிறேன். I have surely seen what is done to you in your organization. உன்னுடைய ஸ்தாபனத்தில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நான் நிச்சயமாய் பார்த்தேன். They oppressed you because you are a stranger. நீ ஒரு அந்நியனாய் இருக்கிற காரணத்தினால் உன்னை ஒடுக்குகிறார்கள். For a period, ஒரு காலத்துக்கு, an excruciating period, மிக ஒரு மோசமான காலம், bush burning, இப்பொழுது முச்சடி எரிகிறது, you are burning, எரிகிறாய், I have seen that. நான் அதை பார்த்தேன். I have seen that. நான் அதை பார்த்தேன். Not only I have seen that, நான் அதை பார்த்தது மட்டுமல்ல, number 2, இரண்டாவது, I heard their cry by reason of their taskmasters. ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். Many a time only when we are oppressed, பல வேளைகளில் நாம் ஒடுக்கப்படும் பொழுதுதான், we become closer to the kingdom of God. நாம் தேவ ராஜ்யத்திற்கு சமீபமாய் சேருகிறோம். Probably when they came to Egypt, ஒருவேளை அவர்கள் எகிப்துக்கு வந்தார்கள். When there was all prosperity, எல்லாம் செழிப்பாய் இருந்தது. When there was a very good welcome, பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. When their brother was the prime minister, அவங்க சகோதரர் அங்க நாட்டினுடைய பிரதம மந்திரி, they got their own place to live in there, அவங்க வாழ்றதுக்கு வழி விஸ்தாரமான இடம் அவங்களுக்கு. Probably we don't read in the Bible they cried unto the Lord. அங்க அவங்க தேவனிடத்தில் நோக்கி கதறினாங்க நம்ம வாசிக்கலையே. It's not necessary that you cry unto the Lord. தேவனிடத்தில் கதற வேண்டும் என்றில்லை. But going closer to the king for the Lord to perform his miracle, தேவன் தம்முடைய அற்புதத்தை செய்யும்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கு அருகே போவது, it is a spiritual mystery. இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். I heard their cry, நான் அவருடைய கூக்குரலை கேட்டேன். Probably because of this oppression, ஒருவேளை இந்த ஒடுக்குதல் நிமித்தம், they cried unto the Lord, அவர்கள் கர்த்தரை நோக்கி, they cried bitterly, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். They want a deliverance, அவர்களுக்கு விடுதலை தேவைப்பட்டது. They want to go to the promised land, இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு. Now see the spiritual mystery, ஒரு ஆவிக்குரிய ரகசியம். God gave promise to Abraham, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். They went to Egypt, எகிப்துக்கு சென்றார்கள். They are comfortable in Egypt, இப்பொழுது அங்கே சௌகரியமா இருக்கிறார்கள். Unless the eagle disturbs its nest, கழுகு தன் கூட்டை கலைத்தாலே ஒழிய, the young one can never learn flying. அங்க இருக்கிற குஞ்சுகள் பறக்க கத்துக்கொள்ளாதுங்க. He has to stir up the nest. அந்த கூட்ட கலக்கணும். They are very comfortable in Egypt. அவங்க எகிப்துல ரொம்ப சௌகரியமா இருக்காங்க. They could not go to the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போக முடியல. The Lord has to disturb the nest. இப்பொழுது கூட்ட கர்த்தர் கலைச்சாக. The Lord says, கர்த்தர் சொல்கிறார், I heard their cry, அவருடைய கூக்குரலை கேட்டேன். By reason of their taskmasters, ஆளோட்டிகளின் நிமித்தம். Number 1, முதலாவது, He sees, அவர் பார்க்கிறார். Number 2, இரண்டாவது,
He hears. அவர் கேட்கிறார். Number 3. மூன்றாவது. In the same verse he says. அதே வசனத்திலே சொல்லுகிறார். I know their sorrows. அவர்களுடைய பாடுகளை அறிந்தேன். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறார். One who has borne all our sorrows. நம்முடைய பாடுகளை எல்லாவற்றையும் சுமந்தவர். துக்கங்களை சுமந்தவர். நம்முடைய துக்கங்களை சுமந்தவர். பாடுகளை சுமந்தவர். நம்முடைய பாடுகளை சுமந்தவர். He knows your sorrows. உங்களுடைய துக்கங்களை அறிந்திருக்கிறார். He knows your burdens. உங்கள் பாரங்களை அறிந்திருக்கிறார். How much that oppress you. அது எவ்வளவு உங்களை ஒடுக்குகிறது. This oppression. இந்த ஒடுக்கப்படுதல். Gives suppression. உங்களை நசுக்குதல். Gives depression. அது உங்களை அழுத்தத்திலே நடக்கும். Somebody is oppressing you. யாரோ உங்களை ஒடுக்குகிறார்கள். So your rights are denied to you. உங்களுடைய உரிமை எல்லாம் மறுக்கப்படுகிறது. It is suppressed. ஓ அது நசுக்கப்படுகிறது. You go for depression. அது மன அழுத்தம் உண்டாகும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே. You know how much it's difficult for you to endure these afflictions. இந்த பாடு சகிப்பது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு எனக்கு தெரியும். One who has borne our sorrows. நம்முடைய துக்கத்தை சுமந்தவர். He wants to tell in this morning. இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்றேன். I know your sorrows. உங்கள் துக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன். I see. அதை நான் பார்த்தேன். I hear. அதை கேட்டேன். I know. எனக்கு நான் அறிந்தேன். In verse 8. எட்டாம் வசனத்திலே. I am come down to deliver them out of the hand of Egyptians. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க நான் வந்திறங்கினேன். I am urashanamalapa. That's the time. ஒரு காலம். It is the Lord's appointed time. இது கர்த்தர் குறித்த காலம். He comes down. அவர் இறங்கி வருகிறார். It's a mighty fire. ஒரு வல்ல அக்கினியோடு. I am come down. நான் வந்திறங்கினேன். To perform that miracle. அந்த அற்புதத்தை செய்யும்படிக்கு. To deliver you. உன்னை விடுவிக்கும்படிக்கு. I am come down to deliver you out of the hand of the Egyptians. எகிப்தியரின் கையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படிக்கு. Whosoever you may be. நீங்கள் யாராக இருந்தாலும். He wants to deliver all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவரையும் தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார். In Christianity there is nothing called the oppression. கிறிஸ்தவத்திலே ஒடுக்கப்படுதல் என்பது இல்லை. There is no ill treatment. ஒருவரை தவறாய் நடத்த no maltreatment. அவரை தகாத விதத்தில் நடத்துவதில்லை. No exploitation. சுரண்டல் இல்லை. God hates all those things. தேவன் அதை எல்லாவற்றையும் இருக்கிறார். I am come down to deliver you from this situation. இந்த சூழ்நிலையிலே நான் உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன். He sees, he hears, he knows and he delivers. அவர் உன்னை பார்க்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார். அவர் உன்னை விடுவிப்பார். Today is the day. இதுதான் அந்த நாள். Today is the day. இதுதான் அந்த நாள். Bush was burning, it's not consumed. முச்செடி எரிகிறது வெந்து போகவில்லை. It's a great sight. அற்புத காட்சி அது. You shall be delivered. நீ விடுவிக்கப்படுவாய். You are not going to be consumed in this oppression. இந்த உபத்திரவத்திலே நீ எரிந்து போக மாட்டாய். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். This oppression. இந்த ஒடுக்கப்படுதல். This fire. இந்த அக்கினி. Will not consume you. உன்னை எரித்து போடாது. Jesus comes down. God comes down to perform miracle to deliver you. தேவன் இயேசுவானவர் இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். He delivers. உன்னை விடுவிக்கிறார். Number 5. ஐந்தாவது. Most beautiful. மிக அழகானது. In verse 8. எட்டாம் வசனத்திலே. I am come down to bring them up out of that land unto a good land and lodge unto a land flowing with milk and honey. நான் வந்திறங்கினேன் ஏன் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீங்கி பாலும் தேனும் வடி ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க. Please listen. கவனமாய் கேளுங்கள். The problem. பிரச்சனை. You are comfortable with Egypt. இப்பொழுது எகிப்தில ரொம்ப சௌரியமா இருக்கீங்க. You are very happy with that. ரொம்ப மகிழ்ச்சி. God permits a disturbance. கர்த்தர் ஒரு அசைவை அனுமதிக்கிறார். Why is that disturbance? அது அந்த அசைவு ஏன்? You cry unto the Lord. தேவனை நோக்கி கதறுகிறாய். Not just immediately to solve that problem. உடனடியாக அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கல்ல. The Lord has got a great plan for you. கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிதான திட்டத்தை. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே. There may be a disturbance in the ministry. ஒருவேளை ஊழியத்திலே ஒரு கலக்கம் உண்டாகுமானால். There may be a disturbance in your work situation. அல்லது வேலை சூழலிலே ஒரு கலக்கம் ஏற்படுகிறது என்றால். ஒரு அசைவு ஏற்படுகிறது என்றால் It's not because God wants to destroy you.
அது உன்னை அழைக்கும்படியாக அந்த அசைவ தேவன் அனுமதிக்கவில்லை. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். You were comfortable in Egypt. நீ எகிப்திலே சௌகரியமா இருந்தாய். Now the Lord permits a disturbance. இப்பொழுது தேவன் ஒரு அசைவு அனுமதிக்கிறார். You know why? ஏன் தெரியுமா? You know why? ஏன் தெரியுமா? To take you to a land that flows with milk and honey. பாலும் தேனும் வடிகிற தேசத்திற்கு உன்னை கூட்டிக் கொண்டு செல்ல. To a promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. What he has planned for you. அவர் உனக்கு திட்டமிட்டிருக்கிறது. What he has purposed for you. அவர் உனக்காக நோக்கமாய் வைத்திருக்கிறது. Even when he called Abraham. ஆபிரகாமை அவர் அழைத்த பொழுதே. He obeyed and went not knowing where he was going. தான் எந்த இடத்திற்கு போகிறோம் என்பதை அறியாமல் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். This the land flowing with milk and honey was fixed for Abraham. ஆபிரகாமுக்கு என்று நியமிக்கப்பட்ட இந்த பூமி பாலும் தேனும் வடிகிற இந்த தேசம். Now this God's purpose to take you there. உங்களை அங்கே கொண்டு போவது தேவனுடைய நோக்கம். Not just to stop the oppression in the Egypt. ஏதோ எகிப்திலே அந்த ஒடுக்கப்படுதலை நிறுத்துவதற்கல்ல. But to take you to a promised land. உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு அழைத்து செல்லவே. To take you to a greater heights. இன்னும் பெரிதான உயரத்திற்கு கொண்டு செல்ல. To give a greater ministry. உங்களுக்கு பெரிய ஊழியத்தை தர. Probably they oppressed me. ஓ அவர்கள் என்னை ஒடுக்கினார்கள். Because I don't belong to them. ஏனென்றால் நான் அவர்களை சாரவில்லை. I am a stranger. நான் ஒரு அந்நியன். I am an immigrant in that group. நான் அந்த கூட்டத்திற்கு ஒரு வந்தேரியா இருக்கிறேன். They oppressed me. அவர்களை என்னை ஒடுக்கினார்கள். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். The Lord executes righteousness and judgment to all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். To take you to a land that flows with milk and honey, a land that is good and large. நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உன்னை அழைத்து செல்ல. He prospers. உன்னை செழிக்க செய்கிறார். This oppression is not going to make you null and void. இந்த ஒடுக்கப்படுதல் உன்னை இல்லாதவனாய் இல்பொருளாய் மாற்றாது. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்ல. He'll make you ride on the high places of the earth. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை ஏறி வர பண்ணுவார். He'll give you a good and large place. உனக்கு நலமும் விசாலமான இடத்தை தருவார். A place that flows with milk and honey. பாலும் தேனும் வடிகிற தேசம். He's got a great plan for them. உன்னை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். Fire burning, a bush burning. இப்பொழுது முட்செடி எரிகிறது. It will not be consumed. ஆனாலும் வெந்து போகாது. It's a great sight. அற்புத காட்சி. It's a great sight. அற்புத காட்சி. These oppressed people. இந்த ஒடுக்கப்பட்டவர்கள். They are going to inherit a land that flows with milk and honey, good and large. இப்பொழுது நலமும் விசாலமான பாலும் தேனும் அடிகிற தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்க போகிறார்கள். In verse 16. 16 வசனத்திலே. Verse 16. 16 வசனத்திலே. God tells Moses. மோசே பார்த்து தேவன் சொல்கிறார். Go and gather the elders of Israel together and say unto them, the Lord God of your fathers, the God of Abraham, of Isaac and of Jacob appeared unto me saying, I have surely visited you and seen that which is done to you in Egypt. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்பருடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று சொல் என்றார். I have seen you. நான் உன்னை கண்டேன். I heard. நான் கேட்டேன். I know. நான் அறிந்திருக்கிறேன். I am come down to deliver. நான் உன்னை விடுவிக்கும்படி வந்திறங்கினேன். I come down to make you prosper. உன்னை செழிக்கும்படி வந்திருக்கிறேன். I care for you. நான் உன் மேல் கரிசனமாய் உள்ளேன். He visited them. அவர்களை அவர் சந்தித்தார். The literal meaning of visiting. அங்க சந்திப்பினுடைய எழுத்தின்படியான பொருள். It's not just coming for an inspection. ஏதோ பரிசோதிக்க வருவதல்ல. God visited Hannah. அன்னாளை தேவன் சந்தித்தார். God visited Abraham. ஆபிரகாமை தேவன் சந்தித்தார். In Psalm 65 God visited that earth. சங்கீதம் 65-ல பார்க்கிறோம் தேவன் அந்த வருஷத்தை சந்தித்தார். That earth. அந்த பூமியை சந்தித்தார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி. Whenever God visits. எப்பொழுதெல்லாம் தேவன் சந்திக்கிறாரோ. He takes care of them. உங்கள் மேல் கரிசனையா. This is just a simple example. ஒரு எளிதான உதாரணம். A child is in a hostel. இப்பொழுது ஒரு விடுதியிலே ஒரு பிள்ளை இருக்கிறது.
The mother coming to visit the child. இப்போது அந்த பிள்ளையினுடைய அம்மா அந்த பிள்ளையை சந்திக்க வராங்க. It's a visiting day. அது வந்து சந்திப்பின் நாள். So just come and see the child and go. அந்த பிள்ளையை வந்து பார்த்துட்டு போறேன். No, the child, the mother will talk to the child. இல்ல இல்ல அந்த அம்மா பிள்ளைட்ட பேசுவாங்க. What do you need? உனக்கு என்ன தேவை? What that I should bring? உனக்கு என்ன கொண்டு வரணும்? What that I should do? உனக்கு என்னலாம் செய்யணும்? He cares for the child. That's the visitor's day. அந்த அதுதானங்க சந்திப்பு. When God visited Hannah. தேவன் அன்னாளை சந்தித்த பொழுது her tears were wiped out. கண்ணீர் அவளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. Her barren womb became fruitful. மலட்டு கர்ப்பம் கனி கொடுக்கிற கர்ப்பம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. A prince, a priest, a prophet was born of her. ஒரு 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 ஆசாரியன் ஒரு ஒரு தலைவன் ஒரு தீர்க்கதரிசி பிறந்தான். In the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே. Samuel was the only one person had all these three portfolios. இந்த மூன்று பதவிகளையும் தன்னகத்தே வைத்துக்கொண்ட ஒரே மனிதன் சாமுவேல். For some time Hannah has to be barren. சில காலம் அவள் மலடியாய் இருக்க வேண்டும். She has to be teased by the other person. மற்றவர்களால் அவர்கள் ஏளனப்படுத்தப்பட வேண்டும். She was to cry unto the Lord. கர்த்தரிடத்திலே கதற வேண்டும். Samuel will come. சாமுவேல் வருவான். He was a prince, he was a priest, he was a prophet. அவன் தலைவனாக இருந்தான் தீர்க்கதரிசியாக இருந்தான் அவன் ஒரு ஆசாரியனாக இருந்தான். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே. This oppression. இந்த ஒடுக்கப்படுதல். This teasings. இந்த ஏளன வார்த்தைகள். These sufferings. இந்த பாடுகள். This bush burning. இந்த இந்த முட்சடி எரிகிறது. Fear not. பயப்படாதே. It shall not consume. அது உன்னை வெந்து போகச் செய்யாது. The bush will not be burned. It will not be consumed. அது வெந்து போகாது. He visits you. அவர் உன்னை சந்திக்கிறார். What he has to do for you, he will do. அவர் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து முடிப்பார். And finally, number 7. கடைசியாக ஏழாவது. In verse 10. 10ஆம் வசனத்திலே. The Lord says. கர்த்தர் சொல்லுகிறார். Come now therefore, I will send thee unto Pharaoh, that thou mayest bring forth my people, the children of Israel, out of Egypt. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படிக்கு I will send. நான் உன்னை அனுப்புவேன். In verse 12. 12ஆம் வசனத்திலே. Certainly I will be with you. மெய்யாகவே நான் உன்னோடு கூட இருப்பேன். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. He sends. அவர் அனுப்புகிறார். He sends a deliverer. ஒரு விடுதலை நாயகனை அனுப்புகிறார். He sends a solution. அவர் ஒரு தீர்வை அனுப்புகிறார். We don't know how he will do it. எப்படி செய்வாரோ தெரியாது. But he has got his own plan. அவருக்கு ஒரு சொந்த திட்டம் உண்டு. Either Moses will come. ஒன்று மோசே வரலாம். Or even angel will come. அல்லது ஒரு தேவ தூதனே கூட வரலாம். Or he himself will come. அல்லது அவர் தாமே இறங்கி வரலாம். He may send a lightning. ஒருவேளை மின்னலை அனுப்பலாம். He may send a thunder. ஒருவேளை இடி அனுப்பலாம். I don't know what he will do. என்ன செய்வாரோ தெரியாது. But he sends. அவர் அனுப்புகிறார். And whatever the agency he uses. அவர் பயன்படுத்துகிற தூதன் யாராக இருந்தாலும் Certainly. மெய்யாகவே Certainly. நிச்சயமாகவே I am with that agency. நான் அந்த பிரதிநிதியோடு கூட இருக்கிறேன். It may be a thunder. அது ஒருவேளை இடியாக இருக்கலாம். Or it may be Moses. ஒருவேளை மோசேயா இருக்கலாம். Or it may be an angel. ஒருவேளை தூதனாக இருக்கலாம். They are God's agents. தேவ தூதர்களா இருக்கலாம். But I am with them. ஆனா நான் அவர்களோடு கூட இருக்கேன். I am with them. நான் அவர்களோடு Moses, I am with you. மோசே இடத்துல சொன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Fear not. பயப்படாதே. So here we see God. தேவனை See we see God. இங்கே தேவனை பார்க்கிறோம். How God executes His righteousness and judgment. எப்படி தேவன் தம்முடைய நீதி நியாயத்தை வெளிப்படுத்துகிறார்? He sees. அவர் பார்க்கிறார். He hears. அவர் கேட்கிறார். He knows. அவர் அறிந்திருக்கிறார். He comes down to deliver. விடுவிக்கு இறங்கி வருகிறார். He comes down to make us prosper. நம்மை செழிக்க பண்ணும்படி வருகிறார். He sends. அவர் அனுப்புகிறார். He sends a deliverer. அனுப்பி விடுதலையாக்குகிறார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. What is that this God wants us to learn? நாம் எதை படிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? The sixth question. ஆறாவது கேள்வி. Who is this God? இந்த தேவன் யார்? I am suffering. நான் பாடு அனுபவிக்கிறேன். I am oppressed. நான் ஒடுக்கப்படுகிறேன். 200 years 200 ஆண்டுகள் What that God wants me to learn from this இதிலிருந்து தேவன் நான் எதை படிக்க வேண்டும் என்று Who is this God இந்த தேவன் யார்
Why should he allow this oppression? ஏன் இந்த ஒடுக்கப்படுதலை அவர் அனுமதிக்கிறார்? In verse 13. 13. And Moses said unto God, Look, when I come unto the children of Israel, and shall say unto them, The God of your fathers hath sent me unto you, and they shall say to me, What is his name? அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் What is his name? அவருடைய நாமம் என்ன? What is he? அவர் யாராக இருக்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்வார்? What is his character? அவருடைய குணநலன் எது? The name means what is his character? அவருடைய குணாதிசயம் எது? All these 200 years in the 200 aandugal he is not doing anything ondume seyyavillai what is he avar yaar what is his character avarude guna yaara irukkarar avar yaaraga irukkarar it's not they want to know the name edho avangalude devarude pere arindukolla virumbinaanga endilla they want to know who what is he avar yaaraga irukkarar endru ariya virumbinaanga what is he avar yaaraga irukkarar what shall I tell them அவர்களை குறித்து அவரை குறித்து நான் என்ன சொல்லுவேன் What shall I say unto them அவங்களை இடத்தில நான் என்ன சொல்லுவேன் Now when I go with this message இந்த செய்தியோடு நான் போகும்போது They got more questions brother சகோதரர்களுக்கு நிறைய கேள்வி They got more questions அவங்களுக்கு அதிகமான கேள்வி Why should I be oppressed why should I suffer all these things இத்தனை ஆண்டுகள் ஏன் பாடுபடணும் நான் ஏன் ஒடுக்கப்படணும் What shall I say unto them அவரிடத்தில நான் என்ன சொல்லுவேன் The answer பதில் For that million dollar question the answer அந்த மாபெரும் கேள்விக்குண்டான பதில் and God said unto Moses அதற்கு தேவன் மோசே பார்த்து and today God tells you இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் what is he அவர் யாராக இருக்கிறார் ஹுராஷனலமா I am that I am இருக்கிறவராகவே இருக்கிறேன் when I was giving the promise to Abraham ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தத்தை தந்த பொழுது when Jacob was taking you all to Egypt யாக்கோபு எகிப்துக்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது when Joseph died யோசேப்பு மரித்த பொழுது when a Pharaoh who knew not Joseph came யோசேப்பு அறியாத பார்வோன் வந்த பொழுது I am that I am நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் no change in me எனக்குள் ஒரு மாற்றம் இல்லை and he said அவர் சொன்னார் thus shall thou say unto the children of Israel Israel putridathil putridathode ippidithi solluvayaga and I was preparing the Lord told me naan idha aayathapaduthum bodhu kathan enakku vilakku tell the oppressed odukkapattavarai paathu sol tell the oppressed odukkapadugiravargalai paathu sol tell them that are suffering for 200 years 200 aandugalai paadanumikkalai paathu sol tell that have women suffering for 12 years 12 aandugal paadanumikkar pennai paathu sol tell that women suffering of the spirit of infirmity for the last 18 years 18 aandugalai balavina paduthukira aavinal paadupadugiravargalai paathu sol tell that woman who was bedridden for 38 years 38 aandugalai padutha padukai irukkiravanai paathu sol I am that I am நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் Whether when the promise was given or when you are oppressed நீங்கள் ஒடுக்கப்படும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படவில்லை I am that I am நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் When the promise was given or when you are oppressed ஒருவேளை நீங்கள் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பொழுதும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் Moses tell them I am hath sent you மோசே அவரிடத்தில் போய் சொல் நானே இருக்கிறவராகவே இருக்கிறேன் அனுப்பியுள்ளேன் என்று I am the same yesterday today and forever நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவனாய் இருக்கிறேன் and God said moreover unto Moses பின்பு மோசே பார்த்து தேவன் சொன்னார் thus shall thou say unto the children of Israel the Lord God of your fathers the God of Abraham the God of Isaac and the God of Jacob hath sent me unto you this is my name forever ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக Even today இன்றைக்கும் In your situation உங்கள் சூழ்நிலையிலே This is his name இதுவே அவருடைய நாமம் This is his name இதுவே அவருடைய நாமம் He is I am that I am அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் And this is my memorial
and all generations. என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர். It is not only to the Israelites 3000 years ago. இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இஸ்ரவேலர்கள் மட்டும் அல்ல. Even in this morning. இந்த காலையிலேயும் It is his name. இதுவே அவருடைய நாமம். It is his memorial. இது அவருடைய பேர் பிரஸ்தாபம். That's why in verse 16. ஆகையினால் 16 ஆம் வசனத்தில் Go and gather the elders of Israel together and say unto them, The Lord God of your fathers, the God of Abraham, of Isaac and of Jacob appeared unto me saying, I have surely visited you and seen that which is done to you in Egypt. நீ போ இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று சொல் என்றார். And I have said, God says, I have said, I will bring you up out of the affliction of Egypt unto a land flowing with milk and honey. தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உங்களை அழைத்து செல்லுவேன். I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். He sees. அவர் பார்க்கிறார். He hears. கேட்கிறார். He knows. அறிந்திருக்கிறார். He delivers. விடுவிக்கிறார். He prospers. செழிக்க பண்ணுகிறார். He cares. கரிசனையாய் இருக்கிறார். He sends. அனுப்புகிறார். He executes right acts and justice. All that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியான சரியான காரியங்களை அவர் நிறைவேற்றி அவர்களுக்கு நியாயம் செய்கிறார். Shall we pray? நாம் ஜெபிக்கலாம். The Spirit of the Lord is speaking to you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். This is the Lord's message to you on this 1st of November. இந்த நவம்பர் மாதம் 1st தேதி இதுவே கர்த்தருடைய வார்த்தையாம்களை நோக்கி வருகிறது. Maybe for the last 10 months. ஒருவேளை கடந்த 10 மாதங்கள். For the last 10 years. 10 ஆண்டுகள். Maybe more than that. அதை காட்டிலும். You are oppressed. நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். In a very cruel way. கொடூரமான விதத்தில். Unjustly. அநியாயமாக. Ill treated. மோசமாய் நடத்தப்பட்டிருக்கிறீர்கள். Maltreated. கேவலமாய் நடந்து people exploited you சுரண்டு இருக்கிறார்கள் all your rights are taken away உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டன you don't have right even to weep அழக்கூட உரிமை இல்லை life has become miserable to you இது வாழ்க்கை உங்களுக்கு வேதனையாய் மாறி விட்டது in your family குடும்பத்திலே in your work situation வேலை ஸ்தலத்திலே even in your ministry circle உன்னுடைய ஊழியத்திலேயும் you are oppressed ஒடுக்கப்படுகிறாய் The oppressors for their own deceitful gain. தன்னுடைய வஞ்சகமான சுய ஆதாயத்திற்காக வஞ்சிக்க ஒடுக்கிறவன் உன்னை ஒடுக்குகிறான். They oppressed you. அவன் உன்னை ஒடுக்குகிறான். Because you are a stranger to them. அவனுக்கு நீ அந்நியனா இருப்பதினால். You are crying unto the Lord. தேவனை நோக்கி கதறுகிறாய். The Spirit of the Lord has spoken to you. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். You are questioning, why Lord, why are you silent? நீ கேட்கலாம் ஆண்டவரே நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? He sees. அவர் பார்க்கிறார். He hears. அவர் கேட்கிறார். He knows. அவர் அறிந்திருக்கிறார். He comes down. அவர் இறங்கி வருகிறார். He cares for you. கரிசனையாய் இருக்கிறார். He will deliver you. உன்னை விடுவிக்கிறார். He will prosper you. உன்னை செழிக்க பண்ணுவார். He will send Moses. மோசேவை அனுப்புவார். He will send a deliverer. ஒரு விடுதலை நாயகனை அனுப்புவார். He sends Jesus. அவர் இயேசுவை அனுப்புகிறார். I'm going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Just we sing one stanza. நாம் ஒரு சரணத்தை பாடலாம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதி நியாயம் செய்வார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. When we are singing that song. அந்த பாடலை நாம் பாடும் பொழுது. Let your soul bless the Lord. நம்முடைய ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கட்டும் Let your soul bless the Lord. உங்களுடைய ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கட்டும் Fear not. பயப்படாதே. I'll be praying with you. நான் ஜெபிக்கிறேன். ஒடுக்கப்படும் யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்கின்றாரே. The Spirit of the Lord is speaking to you. ஒடுக்கப்படும் யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்கின்றாரே. The bush is burning. உச்சடி எரிகிறது. It will not be consumed. வெந்து போகாது. தேவன் நீடிய சாந்தம் நிறைந்த பிதாவே அவருக்கு சொல்லுங்கள்.
He'll take you to a land that flows with milk and honey. பாலும் தேனும் வடிகிற தேசத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும். A land that is good and large. நலமும் விசாலமுமான தேசம். என் ஆத்துமா வீதி கர்த்தரே. Let your soul bless the Lord. உன் ஆத்துமா சொல்லட்டும் கர்த்தரே ஸ்தோத்திரி. With all your heart, mulu irudhayathode, bless his holy name. Avar parishutha naamathai stotri. Innaathumavi nee kattare stotri. Thank you, Jesus. Avaseedam sagala ubagarangalaiyum maravadi. Urishanadina maraba. Rajadi rajava. Kattadi kattara. உரீஷனதீனமரவா ஒடுக்கப்படுகிற உனக்கு நீதி நியாயத்தை செய்வார். உரீஷனகரதீனமா எங்கே யாராலும் நீ ஒடுக்கப்பட்டாலும் சரி உரீதீனமரவா உலகத்தின் பாதையில் என்னை ஒடுக்கிறாங்களே என்று நினைக்கிறியா? வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் என்னை ஒடுக்கிறாங்களேன்னு நினைக்கிறியா? மாரதீனஷநகரதீனமா மூரீஷநகரல்லதீனமா நீ ஒடுக்கப்படுறத காண்கிற தேவன், உன் கூப்பிடுதலை கேட்கிற தேவன், உரீஷநகரதீனமாரவா நீ செல்லும் பாதையை அறிந்திருக்கிற தேவன், உரீஷநகரதீனமாரவா ஹீஸ் கம் டவுன் இறங்கி வர்றாரு, உன்னை விசாரிக்கிறாரு, உன்னை சந்திக்கிறாரு, ரட்சகர் அனுப்புகிறாரு, ஒரு விடுதலையின் வழியை கட்டளை எடுக்கிறாரு. யார் இவர்? I am that I am. Ushanadi namarabala bashankaraba. Let your soul bless his holy name. Uridi namarabashankaraba. Atma katristutrikitam. Commit your life into the hands of the Lord. Devarke kathude karthil oppu vittire. Lord will deliver you from all your oppressions. Unnudi ella udukkathilirundum karthur unnai viduvippar. He delivers all that are oppressed. ஒடுக்கப்படுகிற யாவரையும் அவர் விடுவிக்கிறார். Not ordinary deliverance. சாதாரண விடுதலை என்று. He will take you to a land that flows with milk and honey. பாலும் தேனும் வடிகிற தேசத்திற்கு அவர் உன்னை அழைத்து. He will make you ride on the higher places of the earth. பூமியின் உயர்ந்த ஸ்தலத்திலே உன்னை ஏறி வர பண்ணுவார். I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். The Lord tells you. கர்த்தருன்னை பார்த்து This is my name for all generations. இது தலைமுறை தலைமுறைக்கும் என் பேர் பிரஸ்தாபம். This is my memorial. இது பேர் பிரஸ்தாபம். ஊஷதீனதி லகதீரவார உராஷனமா. ஹalleluya. We'll pray. வினோத் நல்ல பிதாவே, நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்வேன் என்று ராஜா இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட்டதற்காக நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, இன்றைக்கு தகப்பனே அப்பா ஒரு விடுதலையின் துணியாய் தகப்பனே இந்த சத்தமானது ஒடுக்கப்பட்டு ஆண்டவரே நொறுங்கி போயிருக்கிற மக்களுடைய காதுகளிலே துணித்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படியாய் தகப்பனே விரைவாகவே அவருடைய வாழ்க்கையில நீதி நியாயத்தை கர்த்தர் செய்தார் என்கிற சாட்சி எழும்பட்டும் ஆண்டவரே. இவ்வளவு நாள் ஒடுக்கப்பட்டிருந்ததை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தருடைய நீதியை நான் கண்டேன், கர்த்தருடைய நியாயத்தை கண்டேன், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கினது மாத்திரமல்ல, என்னை நலமும் விசாலமுமான ஒரு ஆசீர்வாதமான நேராக இந்த மாதத்திலே என்னை நிறுத்தினார் என்கிற சாட்சி எழும்பட்டும் ஆண்டவரே. வார்த்தை ஆம் தகப்பனே, இயேசுவே ரேமாவாய் மாறட்டும் ஆண்டவரே. வார்த்தை மாமிசம் ஆகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் மத்தியிலே பேசின வார்த்தைகள் ஆண்டவரே மக்களுடைய இருதயத்தை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆம் தகப்பனே, அவர்கள் அழிந்து போகவில்லை, அந்த முச்சடி அவர்களை எரிக்கவில்லை. மாறாக தகப்பனே, அவர்கள் இன்னும் பிரகாசிக்கும்படியாய், இன்னும் வளர்ந்து பெருகும்படியாய், இன்னும் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கும்படியாய், வெந்து போகாமல் நீர் அவர்களை காப்பாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் எரிகிற முச்சடியிலிருந்து பேசின தேவன் நீர் ஆண்டவரே.
இன்றைக்கு ஆம் தகப்பனே இந்த பலிபீடத்திலிருந்து எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே இந்த பலிபீடத்திலிருந்து அப்பா அந்த வார்த்தை வெளிப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 எல்லா துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம் விதையுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள் நஞ்சவம் பண்ணுறேன் அன்பின் இயேசுவே நம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளடைய நன்மை குறைபட விடாதீங்க ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளை இருதயத்தின் மாஞ்சிகளை நிறைவேற்றித்தார் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமென் இப்போதும் இந்த பாடலை பாடும்போது விதையை ஜெபத்தோடு கூட பிரித்து வையுங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எனக்குள்ளே இருக்கிறா அந்த வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறா இனியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறா அந்த வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறா கலங்க மாட்டேன் நான் கலங்க வழியிலேயும் அறிவிப்புகளை நினைப்பூட்டுகிறேன் 2, 3, 4, 9, 10, 11 நம்ம கம்யூனிட்டி வர்ஷிப் சர்வீஸ் இருக்குது உங்களுக்காக குறிக்கப்பட்ட குமுகத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே இன்று மாலை ஜூம் வழியாக சத்தியத்தை தேடி என்ற கேள்வி பதில் நேரம் இருக்கிறது நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் கத்தவங்களை ஆசிரியர் அநேக நல்ல கேள்விகள் வந்திருக்கின்றன இன்னும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் நம்முடைய அலுவலக எண்ணுக்கு அந்த கேள்விகளை நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாகவோ வாய்ஸ் மெசேஜாகவோ அனுப்பி வைக்கலாம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக நேரம் வாய்ப்பது போல் பதில் சொல்லுகிறேன் இப்போது நம் ஜபத்தோடு கூட இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம் நாம் ஜபம் பண்ணுவோம் அன்பின் இயேசுவே தொடக்க முதலில் மட்டுமா எங்களோடு கூட நம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உடைய வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கிறேன் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயம் செய்யும் ஆண்டவரே யாவருக்கும் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரை ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயம் செய்யும் ஆண்டவரே உடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்கப்பா என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தையை நீர் அனுப்பினீரோ அந்த நோக்கம் நிறைவேற அந்த சாட்சிகளை கேட்டு நம்மை துதிக்க உண்மை ஸ்தோத்திரிக்க கருவித்தார் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளும் உடைய கண்மணி போல காத்தர்களும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதியும் இடங்கொள்ளாமல் போகும் மற்றும் உடைய நன்மையை உடைய பிள்ளைகள் மேல் வருஷிக்கப்பண்ணும் ஆபத்து பத்து மோசங்களுக்கு விக்கினங்களுக்கு விலக்கி காத்தர்களையும் விசேஷமாக இந்த பெருந்தொற்று நாட்களிலேயும் உடைய பிள்ளைகளும் உடைய செட்டைகளுக்குள்ளாகவே மூடி மறைத்து ஆண்டவரே விக்கிரம் கடந்து போக மட்டுமாய் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சீக்கிரத்தில் இந்த பெருந்தொற்று இந்த பூமியை விட்டு ஆண்டவரே முற்றுமாய் நீங்க ஆண்டவரே உதவி செய்ய ஐயா அப்பா இரக்கம் பாராட்டு இரக்கம் பாராட்டு இரக்கம் பாராட்டு இப்போது எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம் சித்தமானால் விடுதலையோடு முழு சபையாக முதியோர் இளைஞர் யாவரும் கூடி உண்மை ஆராதிக்கிற நாள் வெகு விரைவில் நீங்களை கட்டளிடுகிற கிருபிக்காக நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம் ஆசீர்வதி 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 மீண்டும் நான் சந்திக்க மட்டுமா நம்முடைய கிருபையுள்ள கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் அன்யுன் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக ஆமென் மகி ஓ எல்லாம் ஓ எல்லாம்
Shalom Aleichem. God bless you.